Ram 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 Ram
Namah Parvati Pataye Gopika Jivanasmaranam Bola Pundali Kavarada Hari Vuttan Jagat Guru Shankaracharya Swami Ki Sadguru Jnanananda Giri Bhagavan Ki Jai Shri Guru Maharaj Ki Jai Shri Mahamayi Ki Jai Swami Ji Maharaj Ki Jai Srimad Swami Ramakrishna Ananda Maharaj Ki Samasta Sadhu Mandala Ki Bharat Mata Ki Patita Pavana Divya Madhura Madhura Bhagavan Naam Ki Jai Dakshinamurti Samarambham Shankaracharya Madhyamam Asmadhacharya Paryantam Mande Guru Paramparam Mandasmitamukam Bhojam Mahaniya Gunarnavam Madhurabhashinam Shantam Sarvabhuta Dayaparam Bhakta Vatsalya Jaladhim Paramananda Vigraham Jnanaanandam Prapannosmi Nirmala Jnana Siddhaye Stapakaya cha dharmasya sarvadharma swarupine avatara varishtaya Ramakrishnaya te namaha Jananim Sharadam Devim Ramakrishnam Jagadgurum Padapadme tayo shrutva pranamami muhurmuhu Namah Shri Yati Rajaya Vivekananda Suraye Satchitsukha Swarupaya Swamine Tapaharini Sadgurunath Maharaj Ki Jai Guru Maharaj Tanudaya Amudamazhigalla Solrar Uru ஆற்ற கடக்கிறதுக்கு படகு அவசியமாக தேவை அந்த படகு ஜலத்திலேயே இருக்கும் நம்மளை கரையேற்றுறதுக்காக தான் அதில் இருக்கு ஜலத்தில் படகு இருக்கலாம் படகுக்குள்ள ஜலம் போயிடப்படாதுன்னு சொல்லுவார் இல்லையா அந்த படகுல சின்னதாக ஒரு துவாரம் இருந்துருத்துன்னா அந்த படகு அதுக்கப்புறமா அடுத்து வாட கரையேற்றுறதுக்கு பயன்படாது அதுக்குள்ள ஜலம் ரொம்பி படகு மூழ்கிடும் அப்போ அதில் ஏறுறவாளுக்கும் ஆபத்து இல்லையா இப்போ ஜலத்தில் இருந்தாலும் தனக்குள் ஜலம் போகாமல் படகு இருக்கிறது போல குரு மகாராஜ் சொல்கிறார் இல்லறத்தில் இருக்கலாம் கிரகஸ்த தர்மம் உலகியலில் இருக்கலாம் அந்த உலகியலுங்கிற லௌகீகம் உனக்குள்ளே போயிடக்கூடாது நீ அதில் இருந்துருந்தாலும் கரையேறதுக்கு தான் பூமிக்கு வந்திருக்கோம் நாம் கரை ஏற்றுறது அப்புறம் நம்ம கரையேறணுமோ இல்லையோ நம்ம கரையேறதுக்கு தான் வந்திருக்கோம் அதுக்கு வழி இல்லாதபடிக்கு இந்த ஆசாபாசங்களே நம்மளை அழித்து விடுறாப்பில் பண்ணிட்டோம்னா இல் அறம் அப்படிங்கிறது அறம் இல்லுன்னு ஆகிடும் தர்மம் இல்லாமல் போயிடும் இல்லையா இல்லறம்னு சொல்லக்கூடிய அந்த கிரகஸ்த தர்மம் எதுக்கு பிரதானமாக இருக்குதுன்னு சொன்னால் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவாளுக்கும் சன்னியாசிகளுக்கும் சேவை பண்ணுறதுக்கு தான் கிரகஸ்தன் கிரகஸ்தனோட வேலை அவன் சம்பாதிக்கிறதோ அவன் குடும்பம் நடத்துகிறதோ எதுக்கு அப்படின்னா குடும்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு வேத வித்யார்த்திகளுக்கு குடும்பத்தை துறந்து கிளம்பினவாளுக்கு குடும்ப பந்தம் இல்லாத சன்னியாசிகளுக்கு அவளுக்கு வேணுங்கிற சேவையை பண்ணுறதுக்காக கிரகஸ்த தர்மம் இருக்கிறதுனால இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கான் இப்போ தர்மம் தான் அதில் பிரதானமாக உள்ளது தர்மங்கிறதே
லோக கல்யாணமாக உள்ளது. பிரத்யாருக்கு பண்ணக்கூடிய சேவைங்கிறது தான் தர்மம். மகிழ்வித்து மகிழ்னு ஞானானந்த சுவாமி சொல்லுவார். ரமண பகவான் ஒருவன் பிறருக்கு கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான்ங்கிறார். அடுத்தவன் ஒருத்தர் இல்லைங்கிறதுனால வேதாந்தபரமாக அர்த்தம் எடுத்துட்டா கூட வாஸ்தவத்தில் பிரத்யாருக்கு பண்ணக்கூடிய சேவை இன்டர்ன் நமக்கே வந்துடும் அந்த புண்ணியத்தினால. எப்படி பார்த்தாலும் சுயநலமாக வாழக்கூடியது நான், என் மனைவி, கணவன், குழந்தைகள், அம்மா அப்பா, சொந்த பந்தங்கள், ஒரு ஒன்று விட்ட பெரியப்பா சித்தப்பா, ஒன்று விட்ட சகோதரர்கள், வீடு வாசல் காரு பங்களா, ஒரு வீட்டுக்கு நாலு வீடு, ஒரு காருக்கு நாலு காரு, ஏகப்பட்ட நகைகள், பணம் காசு, ஷேரில் டெபாசிட் பண்ணுறது, ஸ்பெகுலேஷன், இப்படி இருக்கிறதுக்கு கிரகஸ்த தர்மம் இல்லை. அவளுக்கு சத்தியமாக நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. ஏகப்பட்ட பணம் காசு இருந்ததுன்னா அதை பாதுகாக்க வைக்கவே நேரங்காலம் போகிறது தெரியாது. பணம் இருந்தால் பிரச்சனை, தொலைஞ்சு போனால் பிரச்சனை, பாதுகாத்தா பிரச்சனை, மாட்டின்டா பிரச்சனை, அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைகளும் அதுக்குள்ளே மாட்டிக்கிறதுனால கௌடியா மட்டில் ஒரு சுவாமிஜி சொல்லுவார், கற்பூரத்தை எடுத்து அப்படி நெருப்பில் காமிச்சுட்டு உடனே கற்பூரத்தட்டில் போட்டுடணும், ரொம்ப நேரம் வச்சுருந்தா கையை சுட்டுவிடும். அது மாதிரி கையில் பணம் கிடச்சிதுன்னா நல்ல காரியத்துக்கு உடனே செலவு பண்ணிடணுங்க, கையில் வச்சுனா சுட்டு விடுவோங்கிறார். அது மாதிரி இருக்க தான் கிரகஸ்த தர்மமே தவிர அதுக்கு மாறுபாடான வாழ்க்கை. பக்த விஜய சரித்திரம் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் குடும்பஸ்தலாக தான் இருந்திருக்கா, ஒன்று சன்னியாசிகளாக இருக்கந்தான் தெரியல. சமர்த்த ராமதாசர் மாதிரி ஒன்று ரெண்டு பேரை தவிர சாதாரண குடும்பம் அல்ல, நல்ல பெரிய பழுத்த சம்சாரம், பெருத்த சம்சாரமாக இருக்கு. அப்போ அவன் அப்படி பக்தி பண்ணினாலே பாண்டுரங்கன்ட்டு அப்படின்னா நிஸ்வார்த்தமான வாழ்க்கை, தனக்குங்கிற வாழ்க்கை கிடையாது. வசதி இல்லாத நிலையிலையும் பண்டரிபுரத்துக்கு யார் வந்தாலும் என் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூட்டின்னு போயிடுவார் நாமதேவர். வீட்டில் இருக்குமா இல்லையாங்கிற கவலை அவருக்கு இல்லை, யாருக்கு கவலை, நான் உள்ளே இருக்கானே அவனுக்கு கவலை. தனக்கு எது கிடைச்சாலும் பாகவதாளுக்கு, பகவானுக்கு அப்படி வாழ்ந்துட்டா. அப்போ அவள் வீட்டில் நித்தியபடி பஜனை நடக்கும்னா ஏகப்பட்ட மண்டலி மெம்பர்ஸ் யார் யார், நாமதேவரோட அம்மா, நாமதேவரோட அப்பா, நாமதேவரோட பொண்டாட்டி, நாமதேவரோட பொண்ணு, நாமதேவரோட நாலு பசங்க, அவள் மாட்டு பெண்கள், இதுக்கு தான் கல்யாண வாழ்க்கை. சன்னியாசிக்கு சிஷ்ய பரம்பரை, கிரகஸ்தாளுக்கு புத்திர பரம்பரை. எப்படியாவது சத்சங்கமாக இருக்கணுங்கிறது விஷயம். வைராக்கியமாக உதறிட்டு போக முடியலையா, அப்படி உதறிட்டு போகிறவாளுக்கு சேவை பண்ணுறதுக்கான கிரகஸ்த தர்மம். இந்த கிரகஸ்த தர்மத்தில் நான் சம்பாதிக்கிறது எதுக்கு, சத்காரியத்துக்கு. இப்போ குடும்பத்துக்கு பண்ணப்படாதான், நான் குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் பாகவதாட்டா அது கூட பாகவத சேவையாக போய்டும். அத்து இருக்கிற எல்லாருமே நாம சங்கீர்த்தனம்னா அவள் சாப்பாடு போடுறது, துணிமணி வாங்கி தரது கூட சேவையில் ஒரு அங்கமாக போய்டும், அதுக்கு உழைக்கிறது கூட சேவையாக போய்டும். வாழ்க்கையோட ஒரே தாத்பரியம் பகவத் சிந்தனையோடு இருக்கிறதுங்கிறது மட்டுமே. அதுக்கு உபாயமாக மற்ற காரியங்கள் பண்ணலாமே தவிர லௌகீகமாகவே வாழ்ந்துட்டு அதில் துக்கம் ஏற்பட்டால் துக்க நிவாரணத்துக்காக சத்சங்கம் நினச்சிருந்தோம்னா நமக்கு வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும். சத்சங்கமாகவே வாழ்ந்துட்டால் துக்கம் வராது. துக்கம் வந்த அப்புறம் ஏன் அலாரணும், முதல்லையே வரவே வராது. அதனால் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவாளும் சத்சங்கத்தினால அடையலாம் அப்படிங்கிறது தான் குருமகராஜ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்பப்போ தனிமையில் போய் இருங்கிறார். தனிமையினா எங்கேயோ போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கணும் அவசியம், ரூம்குள்ளே போய் கதவை தப்பா போட்டுண்டா தாட்ஸ் எண்ணங்கள் இருக்குள்ளே அந்தோட கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. எண்ணங்களும் இல்லாத நிலை தான் தனிமை. அப்போ அந்த தனிமை எப்படி கிடைக்கும் அப்படின்னா குரு தியானத்தினாலே, சத்சங்க சிந்தனையினாலே, கதா சிரவணத்தினாலே, பாராயணத்தினாலே, ஜபத்தினாலே. பாராயணம்னா ஸ்லோகம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அமுத மொழிகள் படித்தா பாராயணம் தானே. மனசு அந்த நேரத்தை தட்சிணேஸ்வரத்துக்கு போயிடுறது இல்லையோ, குருமகராஜ் கட்டில் உட்காந்துருக்கிறத பார்க்குறோம், அவர் பேசுகிறத பார்க்குறோம், பாடுறத நம்ம கண்ணால் பார்க்குறோம், கேட்குறோம், ஆடுறது பார்க்குறோம், கால நிலையை தாண்டி நம்ம மனசு அங்கே போயிடுறது இல்லையோ, அது தியானந்தான் தான் பாராயணம். அது மாதிரி அவசியமாக உலகத்தில் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, அத்தியாவசியமான காரியங்களை தவிர பாக்கி நேரம் எல்லாம் பகவானை கொடுத்துரும். பணம் காசு கொடுக்கறத விட நேரத்தை பகவானுக்கு ஒதுக்கணும். டிவோட்டிங் த டைம், அதான் டிவோட்டிக்கு லட்சணம். யூ ஷுட் டிவோட் இஸ் டைம், அப்புறம் பணம் காசு. வாழ்க்கையே நேரத்தையே பகவானுக்கு கொடுத்துற அப்புறம் பணம் காசு எம்மாத்திரம். அப்படி வாழக்கூடிய கிரகஸ்தன் எல்லாருக்கும் சௌக்கியத்தை ஏற்படுத்துகிறான்,
தனக்கும் சௌக்கியத்தை ஏற்படுத்திக்கிறான். பிராரப்த கர்ம வசாத அவனுக்கு என்ன நடக்கணுமோ நடந்தால் கூட கனவுல ஒருத்தன் யாரோ கழுத்தை வெட்டுறாப்பில் கனவு கொண்டா எழுந்து பார்த்தா கழுத்து இருக்க போகிறது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை இல்லையோ, அது மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. வாழ்க்கையில் நடக்கிறது எதுவும் நம்மளை பாதிக்காதபடிக்கு பிராரப்த கர்மாவும் நடந்து சத்சங்கத்தோட பலம் நம்மளை பகவான்கிட்டயே கூட்டின்படும். கிரகஸ்த தர்மத்தில் இருந்துண்டே குருமரா சொல்கிறார், குடும்பத்துக்கு வேணுங்கிற கடமைகள்லாம் பண்ணு. நேத்தி துணியும் போது அம்மாவோட ஒரு அமுதமொழி படித்தா, அம்மா இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கே, இதெல்லாம் தாண்டி இங்கே உங்கள்கிட்ட வரவும் முடியல, உங்களை நினைக்கவும் முடியலன்னா அம்மா சொல்கிறா, அதை ஏன் வேறையாக நினைக்கிற, அதை குருநாதர் தானே கொடுத்துருக்காருங்கிற, குருமராஜ் தானே உனக்கு கொடுத்துருக்கார், தாக்கூர் தான் உன்னை இந்த பந்தத்தில் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னா அந்த பந்தத்தை இருந்துட்டே நீ அவரை அவகாசம் கிடைக்கிறத நினை. உடம்பு வேலை செய்யலாம், மனசு எதையும் நினைக்க வேணாமே, மனசு பகவானை நினைக்கலாமே, உள்ளுக்குள்ளே ஸ்மரணை பண்ணலாமே, உட்காந்து கண்ணை மூடின்னு இப்படி மாலை உருட்டி தான் ஜபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே இல்லையா. ஞான தேவ மௌன ஜபமாள அந்தரி, ஞான தேவ மௌன ஜபமாள அந்தரி, தருணி ஸ்ரீஹரி ஜபே சதா ஏக தத்துவ நாம திருடதரிமனா. மாலை உருட்டுறது ஆரம்பத்தில் தேவைதான், கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுறதுக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ணிட முடியுமா, நாள் பூரா பண்ணணும். அடிக்கடி கதையில் சொல்வேன், யோகிராம் சுரத்குமார் மகாராஜர் ஒருத்தர் கேட்டார் ராமநாம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜபிக்கணும்னு, அதெல்லாம் கவுண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, உட்காந்து மாலையெல்லாம் உருட்டாதே, மூச்சு இழுக்கும்போது ஒரு தரம் சொல்லி விடும்போது ஒரு தரம் சொல்லி போகிறோம் அப்படின்னு விட்டார். தட்ஸ் இட். இதுக்கு போய் மாலையெல்லாம் உருட்டின்னு இருப்பியான்னு 108 1008 அது என்ன கணக்கு? இப்போ உஸ்வாச நிஸ்வாசத்திலேயே பகவான் நாம கலக்கிற அளவுக்கு எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நாம உள்ளுக்குள்ளே ஓடிண்டே இருந்ததுன்னா அது அமைதியை கொடுத்துடும், சாந்தியை கொடுத்துடும், தெய்வ தியானத்தை குரு தியானத்தை கொடுத்துடும். குருமாராஜ் சொல்கிறார், எல்லா கடமைகளையும் பண்ண ஆனால் மனசு பகவான்கிட்ட இருக்கட்டும்ங்கிறார். அதுக்கு ரெண்டு உதாரணம் கொடுக்குறார், ஒன்று ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியை சொல்கிறார், அப்போ வந்து அந்த வீட்டில் எல்லாத்தையும் சுவாதீனமாக புழங்குவா, எல்லா இடத்தையும் எல்லா வஸ்துக்களையும் எடுத்துப்பா, எல்லாத்தையும் துணி எடுத்து துவைக்கிறது மடித்து வைக்கிறது எல்லாம் எல்லா அறைக்கும் போயிட்டு வருவா சகல சகஜமாக. சில வீடுகளெல்லாம் 20-25 வருஷமாக ஒரே ஆள் வேலை செய்கிறவா இருக்கா, சாவி கொடுத்துட்டு கூட போயிடுவா, அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பான். யாரும் வந்து அவள் தோட்டத்துலேருந்து ஒரு பூ பறிச்சிட முடியாது, யாரை கட்டி எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சேன்பா, இது அவள் வீடே இல்லை, எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து எப்படி பூ பறிச்சேன்பா, எங்கள் குழாலேருந்து எப்படி தண்ணி பிடிச்சேன் அப்படின்னு கத்துவா, அவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்துப்பா. ஆனால் அவளோட வீடு எங்கே இருக்கு, நிஜமாவே அவள் வீடு அது இல்லை, ஏதோ கிராமத்தில் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற அவள் குடும்பத்துக்காக அவள் குழந்தைக்காக உழைக்கிறா, இந்த வீட்டு குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் அவள் பண்ணினா கூட என் கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சினாலும் இந்த கொஞ்சல் வந்து பொய் இல்லை, உத்தியோகத்துக்கான கொஞ்சல். நிஜமான லாலனை எங்கே இருக்கும், அங்கே கிராமத்தில் இருக்கிற அவள் குழந்தைகிட்ட இருக்கும் இல்லையா. எத்தனையோ இப்போ நான் வெளிநாடெல்லாம் போகிறத பார்க்குறேன், ஊரில் குழந்தைகளை விட்டுட்டு எங்கேயோ வந்து பழைக்கிறதுக்கு வராப்பா, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறா, ஒரு நாளைக்கு 10 வீடு 20 வீடு வேலை செய்கிறா, தினம் ஃபோனில் பேசுவா, படிக்கிறியாப்பா ஒழுங்காக இருக்கியாப்பான்னு கேட்பா. உடம்பு இங்கே இருக்கும், மனசு அங்கே இருக்கும் இல்லையா, பிரத்யட்சமாக பார்க்குறோமே. வீட்டு வேலை செய்கிறதுக்கு நிறைய நம்ம ஊர்லேருந்து தான் கூட்டின்னு போகிறாங்க. அது மாதிரி உலகத்தில் இருந்து உன் கடமைகளை பண்ணு, இது சாஸ்வதம் இல்லைன்னு நினச்சிக்கோ, இந்த பந்தம் சாஸ்வதம் இல்லை, நிஜமான பந்தம் உனக்கு பகவானோடங்கிறார் குரு மகாராஜ். அந்த தெய்வீக பந்தத்தை எது ஏற்படுத்தி கொடுக்கும், முக்த பந்தகா பரம் பிரஜேத்து அப்படின்னு சாதுக்களோட சங்கம் ஏற்பட ஏற்பட. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக குடும்பம் இருக்குது இல்லையா, இப்போ நம்மெல்லாம் சேர்ந்துருக்கோமே, இதுதான் குடும்பம், இது சத்சங்க குடும்பம் இல்லையா, இது இரத்த உறவு இல்லை, அதை தாண்டி முக்த உறவு, பக்த உறவு. இந்த உறவோடு சேர்ந்துருக்கும் போது அந்த உறவு பிரச்சனையில் மாட்டிக்கும், இந்த உறவு என்ன பண்ணும், பிரச்சனையிலேருந்து விடுபடுத்திடும். ஆச்சரியம், எங்கோ ஏகாந்தமாக போய் உட்காரணும்னு இல்லை, இங்கே எல்லாம் நம்மளாம் சேர்ந்துருக்கோம், ஆனால் ஒத்தொத்தரும் தனித்தனியாக இருக்கும் உண்டா இல்லையா. இத்தனை பேரோடு இருக்கோம், ஹரிபோலா ஏகாந்தி, ஹரிபோலா லோகாந்திங்கிற ஏகநாதர், இங்கே அத்தனை பேரோடு இருக்கோம் ஆனால் ஒத்தொத்தர் தனியாக இருக்கும், தனித்தன்மையோடு இருக்கும். இப்படி கிரகஸ்த தர்மத்தில் இருக்கலாம்னு சொல்கிறார் குரு மகாராஜ். அதான் கிரகஸ்த பக்தாள் தனியாக இருக்கான், சன்னியாசி பக்தாள் தனியாக இருக்கா,
ஆனால் ரெண்டு பேருக்கும் பக்தி இருக்குது, ரெண்டு பேருக்கும் வைராக்கியம் இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஞானம் இருக்குது. அப்படி படிக்கிற குழந்தையோ படிக்காத குழந்தையோ, சம்பாதிக்கிற குழந்தையோ சம்பாதிக்காத குழந்தையோ, அம்மாவுக்கு ஒன்று தானே இல்லையா? இன்ஃபேக்ட் இந்த சம்பாதிக்க துப்பு இல்லாத பையனுக்கு தான் பார்த்து வச்சு போடுவாம்மா, அவன் எங்கே போவான் பாவம் அப்படின்னு கிரகஸ்தால கைவிடாமல் நீ குடும்பத்தில் இருக்கிறதுனால ஒன்று கெட்டு போகலடா, உனக்கும் கதி இருக்குதுன்னு காட்டுறதுக்காகவே ஒரு அவதாரம். 1000 சன்னியாசிக்கு மேலான ஒரு வைராக்கியத்தோடு இருந்தவர், ஆனால் வெள்ள வஸ்திரத்தோடு இருந்து காட்டினார். மனைவின்னு உண்டு, ஆனால் அவள் சாட்சாத் அம்பாள். அப்போ அவளோட சேவையை ஏற்றுண்டார், ஆனால் ரெண்டு பேரும் உலகியல்ல சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினான். இப்படியெல்லாம் வாழ முடியும், பெரிய குடும்பம் அவருது, சாதாரண குடும்பம், உலகம் பூரா எத்தனை பக்தர்கள் இருக்கோ அவ்வளோ பேரும் அவளுக்கு குழந்தைகள் தானே. அப்போ அவளோட சுகதுக்கங்கள்லையும் அவளுக்கு பங்கு இருக்கு. எப்படி பங்கு இருக்குன்னா, எல்லா விஷயத்திலையும் சுகமோ துக்கமோ வாழ்க்கையில் என்ன நேர்றதோ எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுறதை சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடந்ததா பகவானே குருநாதா நீ கொடுத்த, கஷ்டம் வந்ததா அப்பனே இதுவும் முன் இஷ்டம் அப்படின்னு இருந்துட்டா பகவான் வந்து இந்த சுக்கதுக்கத்துலேருந்து எப்படி நம்மளை அழகாக கொண்டு போகிறாருங்கிறது அனுபவத்தில் தான் தெரியும். ஒரு கிரகஸ்த பக்தாவோட சரித்திரம் தான் நம்ம அனுபவிச்சுன்னு இருக்கோம். எப்படி ராமபக்தாளுக்கு ராமாயணமோ, கிருஷ்ண பக்தாளுக்கு பாகவதமோ, சிவபக்தாளுக்கு ஸ்காந்தமோ, அம்பாளோட பக்தாளுக்கு தேவி பாகவதமோ, ராமகிருஷ்ண பக்தாளுக்கு அமுத மொழிகள். ஒரு வேதவியாசர் போல, வால்மீகி பகவான் போல, இதுக்காகவே பூமிக்கு வந்தவர் மாஸ்டர் மகாசேன்னு சொல்லக்கூடிய மகேந்திரநாத் குப்தாஜி மா. ஒரு எழுத்தில் தன்னை அப்படியே அடக்கினுட்டார். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறுருள் உயித்து விடும்னு ஆஞ்சநேயர் மாதிரி அப்படி ஒரு பவ்யம். படிப்பில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நிறைய படித்தவர். கற்றது கைமண் அளவுன்னு யார் முன்னாடி தெரிஞ்சது அப்படின்னா, படிப்பறிவு இல்லாதவர் முன்னாடி தான் படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார். அனுபவ ஜானம், அபரோக்ஷ ஜானம்ங்கிறது வேறு, அது அனுபவத்தினால தெரிஞ்சுட்டார். பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறார் தெய்வம்ங்கிறது, குருங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குறது. எதனால? கஷ்டத்தினால. அதனால் கஷ்டம் நேரும்போது வருத்தப்படக்கூடாது. யாருக்கு அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வருதோ என்ன அர்த்தம்னா, பகவான் அவரோட பார்வையை நம்ம மேலே செலுத்தி விட்டார்னு அர்த்தம். வரிசா சோதனை வருதுன்னா என்ன அர்த்தம், ஆஹா பகவானை பார்க்கறதுக்கு எத்தனை ஜென்மாக்களாக க்யூவில் நிற்கிறோமோ நம்ம டேர்ன் வந்துடுத்துப்போம், இப்படி திரும்பி நான் சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த கஷ்டங்கள்ங்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் விரக்தி வைராக்கியம் வரணும், நமக்காக வரலன்னா அது ஏற்பட்டாகணும், வேறு வழி கிடையாது. இவரோட வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே நல்ல தெய்வீகமான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவராக இருந்திருக்கார். சாதாரணமாக பள்ளிக்கூட வாத்தியாருங்கிற வாளுக்கு வித்யா குருன்னு பேர், தெய்வீகமான விஷயம் சொல்லித்தர வாளுக்கு ஞான குருன்னு பேர். இவர் வித்யா குருவாகவும் இருந்திருக்கார், ஞான குருவாகவும் இருந்திருக்கார். நல்ல சம்ஸ்காரம் உள்ள குடும்பம், அம்மாட்ட ரொம்ப பற்றுதல் உண்டு. நன்னா படித்து அந்த அறிவு தாகத்தினால, ஏதோ படித்தோம் வேலைக்கு போனோன்னு இல்லாமல், என்னென்னலாம் படிக்க முடியுமோ, எவ்வளவெல்லாம் படிக்க முடியுமோ, ஸ்கை இஸ் த லிமிட்டுங்கிற அளவுக்கு அப்படி நல்ல படிப்பை படித்தவர். லௌகீக வித்தியில் அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது, அவ்வளோ மகா மேதையாக இருந்திருக்கார். கேசவ சந்திரசேன் அந்த காலத்தில் பிரம்மசமாஜ தலைவராக இருந்தவர், குருமரா சரித்திரம் படித்தவாளுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த பிரம்மசமாஜத்து பக்தாளெலாம் தான் நிறைய பேர் பிற்காலத்தில் வந்தா குருமராஜிட்ட. கொஞ்சம் நாஸ்தீக குணமும் கிறிஸ்துவத்தில் நாட்டமும் ஹிந்து தர்மத்தில் வெறுப்பும் இருந்த இளைஞர்களெல்லாம் நாஸ்திகத்துக்கு போக விடாமல் தடுத்து வருவர் கேசவ சந்திரசேன். ஜனங்களுக்கு இன்னும் தெய்வம் உண்டா இல்லையா, அதுக்கு உருவம் உண்டா இல்லையா, நம்ம சொல்கிறதெல்லாம் அது கேட்குறதா, அது பதில் சொல்கிறதாங்கிறதுலாம் நிறைய டவுட்டெல்லாம் இருக்குது. அந்த சந்தேகம் தீர்றதுக்காக தான் தெய்வமே, தெய்வம் மனுஷ ரூபேனன் குரு ரூபத்தில் வருது. இந்த குரு ரூபத்தில் இருக்கும்பொழுது நாம் சொல்கிறத அவர் கேட்கிறார், பதில் சொல்கிறார், தெய்வம் இருக்குங்கிறத நிரூபணம் பண்ணுறார்.
அற்புதங்கள் பண்ணுறாரான்னு அடங்காத மனசையும் அடக்கிவிடாரு. அதுக்கு மேலே என்ன அற்புதம் இருக்கு? அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பான். அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருந்தவர் எந்த வைதிகாலை பார்த்தாலோ மகான்களை பார்த்தாலோ உடனே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அம்மா அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதையே எந்த கோவிலை பார்த்தாலும் வணங்கிண்டே போவார். ஒரு பழக்கம். ஒரு 15 வயசுலேருந்தே டைரி எழுதவும் ஆரம்பிச்சுட்டார். அந்த பழக்கம் எவ்வளோ நல்ல பழக்கம், மற்ற வாழ்க்கை எப்படியோ தெரியாது. நமக்கு பெயர்பட்ட ஒரு கிரந்தம் கிடைச்சது அதனால், அவரோட பழக்கத்தினால. நம்ம பண்ணின எல்லா காரியங்களும் எழுதணும் அவசியம் இல்லை. இது தருமோனே இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதெல்லாம் எழுத வேண்டாம். ஆனால் நல்ல காரியங்கள் பண்ணும்போது எழுதுறதுன்னு வச்சுட்டோம்னா எழுதுறதுக்காகவாவது நல்ல காரியங்கள் பண்ணுறாப்புல நேரும் இல்லையா? அப்படி அவர் வந்து குருநாதரை அனுபவித்து எழுதுனதான் நமக்கு அமுதமொழிகளாக கிடைக்கிறது பின்னாடி. இந்த கேசவ சந்திரசேனுடைய உறவுகார பொண்ணுத்தி நிகுஞ்ச தேவின்னு அவளை கல்யாணம் பண்ணிண்டார். சாதாரணமாக போயிட்டு இருந்தது வாழ்க்கை. பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவராக தான் இருந்தார் மகேந்திரநாத்ஜி. அதனால கடவுள்னு ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கறது, கோவிலில் வச்சு கும்பிடுறது, அதுக்கு பாலை விடுறது, தயிரை விடுறது, இது நேவேத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமாக சூப்பர்ஸ்டிஷியஸ். தெய்வங்கிறது உணரதான் முடியும், பார்க்க முடியாது. அது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. இது மாதிரியான அந்த பிரம்ம சமாஜத்து அபிப்பிராயங்கள்லாம் உள்ளவர். அவ அம்மா காலமாயிட்டா, மரணம்ங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. யாராவது நமக்கு ரொம்ப பிரியமானவா காலமாயிட்டா நம்மளால் அதை தாங்க முடியாத விடும். அந்த துக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் விசாரிக்கிறதுன்னு வச்சிருக்கான். துக்கம் விசாரிக்கணும்னு சொல்லுவா. கல்யாணம் விசாரிக்காட்டான்னு பரவாயில்ல, துக்கம் விசாரிச்சிருங்க. என்ன ஆச்சு? உடம்பு முடியாமல் இருந்தா போயிட்டா ஓ அப்படியா பார்த்துங்க வரேன். அடுத்து ஒரு என்ன ஆச்சு இதே சொல்லணும் எல்லாருக்கும். அத்தனை பேருக்கும் சொல்ல 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 பருமாற 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 அப்படியே துக்கம் குறைஞ்சின்றே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவள் ஞாபகம் இருக்கும். சொந்தக்காரெல்லாம் வந்திருப்பா, பேச்சு வச்சு 13 நாள் சுபஸ்வீகாரம் ஆனவுன்னு எல்லாம் காணாது போயிடும். திருப்பி பழையபடி ஆகிடும். எல்லாம் ரொம்ப நெருக்கமான உறவாக இருந்தால் மட்டும் அந்த தாக்கம் கொஞ்சம் அதிக காலம் இருக்கும். அம்மாட்ட ரொம்ப பிரியம் இருந்தனால அந்த மரணம் இவரை ரொம்ப பாதிச்சது. நிறைய மகான்களோட சரித்திரத்தில் அம்மா அப்பாவோட மரணம் பாதிக்கும். சேஷாதி சுவாமி சரித்திரம், குருமரா சரித்திரமே, ரமண பகவான் சரித்திரம், அதெல்லாம் பிரமாணம் இருக்கு. அப்படி அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் வீட்டில் பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் சொத்து பத்து பிரிவினைகள்லாம் கொஞ்சம் ஏதோ இருந்திருக்கு போல் இருக்கு, தகராறு ஆயிடுது. உலகத்தில் எல்லா பிரச்சனைக்குமே குருமராஜ் ரெண்டு காரணம் தானே சொல்கிறார். காமினி காஞ்சான்மன் ரெண்டு தானே சொல்கிறார். பணத்தினால பிரச்சனை வரும், இல்லைன்னா வாழ்க்கையோட இணையால் பிரச்சனை வரும். இதை பணப்பிரச்சனை வந்திருக்கு, ஏதோ ரொம்ப மனஸ்தாபமாகி வாக்குவாதமாகி எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு போய்டுறது இல்லையா? பாண்டவாளுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய யுத்தத்துக்கே வழிவகுத்துட்டான் துரியோதனன். யாரோ மூணாம் மனுஷா இல்லை, தன் சகோதரால் அவளுக்கு சேர வேண்டிய பங்கு தான். இவன்டேருந்து ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அது பண்ணப்படாதுங்கிறதுக்காக என்னென்னலாம் அயோக்கியத்தனம் முடியுமோ அத்தனையும் மன்னினான்னு மகாபாரதம் இருக்குது. அதுக்கு ரொம்ப குறைச்சல் இல்லாமல் இன்றைக்கி நிறைய வீடுகளில் நடக்கிறது. பணம் காசு தகராறு, சொத்து தகராறு இல்லையா? குருமராஜ் சொல்கிறார், ரெண்டு சந்தர்ப்பத்தில் பகவான் கை கொட்டி சிரிக்கிறாங்கிறார். என்னென்னா டாக்டர் வந்து கவலைப்படாதீங்க, இந்த பேஷண்ட் நான் காப்பாற்றி விடுறேங்கிறது சிரிக்கிறான். அட்டே உன்னையே நான் தாண்ட காப்பாற்றுறேன், நீ எங்கே அவனை காப்பாற்ற போகிற அப்படின்னு. அப்புறம் இந்த பார்டர் வரல என்னது இதுக்கப்புறம் உண்ணுதுங்கிறது சிரிக்கிறான் நான் பகவான், எதுவுமே உண்ணுது இல்லையாடா அப்படின்னு. ஆனால் அவ்வளவு தகராறு வருது இல்லையா? அதில் மனக்ளேசம் ஏற்பட்டு வீட்டு விட்டு கிளம்பிட்டார். யாரோ சகாதரால் யாராவது திட்டியிருப்பான், வெளில போட ஏதாவது சொல்லியிருப்பான். வீட்டில் சாதாரணமாக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் யாராவது திட்டினா தொடச்சி போட்டு போயிடுவா இல்லை, இவ்வளோ முழு கத்துவா. பொண்டாட்டி எதிர்க்க திட்டுட்டா மானம் போயிடும். கிளம்பிட்டார். ராத்திரி நேரம், எங்கே போகிறதுன்னு புரியல. ரோஷமாக வெளியில் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி வரானாரில் சகோதரி இருக்கா, அவன் வீட்டுக்கு போயிடுவான், ஏதோ இன்னைக்கு ராத்திரி தங்கிக்கலாம், ஒரு வேளை ஆகாரம் பண்ணிக்கலாம், கார்த்தால முடிவெடுத்துக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி நேர்ந்த தகராறு வந்து ரொம்ப மனசு உடைஞ்சி போன நிலையில், ஏண்டா இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தாபம் ஏற்பட்டு போயிடுது. ஏதோ ஒரு குதிரை வண்டியில் ஏறி போயிருக்கார்.
அது இந்த நேரம் சரியில்லைங்கிறது எல்லா விதத்துலையும் காட்டிடுமோ இல்லையோ, போகிற வழியிலே ரெண்டு சக்கரமும் கயண்டு கொடுத்துவோம். அவன் வந்து நீங்கள் நடந்து போய்க்கோங்கன்னுட்டான். வாகன வசதியும் இல்லை, ஒரே இருட்டு, பொண்டாட்டி வேற இருக்கா. சட்டு ஞாபகம் வந்தது, இந்த ஏரியாவிலேயே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கானே, ராத்திரி ஒரு வேலைக்கு தங்கிப்போம் அப்படின்னு போய் கதவை தட்டினார். சில பேர் கதவை தட்டின உடனே அண்ணன்ட இருந்துட்டே யாருன்னு கேட்பா, என்னன்னு சொல்ல முடியும், பயம் திறக்கிறதுக்கு. அப்புறம் நான் தான் வந்திருக்கேன்னு அரை கதவை திறந்து பார்த்தான். என்னப்பா விஷயம்னா, இல்லைப்பா இந்த மாதிரி ஆயிடுத்து, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கான சகோதரி வீட்டுக்கு போகிறேன், குதிரை வண்டியில் சக்கரம் கயண்டு எடுத்து இன்னும் போகிறதுக்கு வழியில் காத்தால் எதாவது பார்த்துக்கிறேன், பொண்டாட்டி இருக்கா, சௌரியப்படாதுன்னு படாதுன கதவை சாத்திவிட்டான். என்ன பண்ணுறதுன்னு புரியல. தெய்வாதீனமாக அதுக்கப்புறம் ஏதோ வாகன வசதி கிடச்சி அடுத்த ராத்திரி போயிட்டார். நல்ல வேளை வக்கா ஏண்டா வந்தேன்னு கேட்கல, கேட்டிருந்தா பாவம் நிர்கதியாக போயிருக்கோம். சமாதானப்படுத்தி தங்க வச்சு மனசு நிம்மதியே இல்லை, இப்படி ஆயிடுத்தேன் நமக்கு, இங்கே இப்போ இன்னொருத்தர் வீட்டில் எவ்வளோ நாள் இருக்க முடியும் நம்ம அப்படின்னு பலவிதமான கிளேசங்கள். ராத்திரி தூக்கம் வரல. அக்கா பையன் மருமா சித்துன்னு பேர், அவன் வந்து என்னமாமா அப்படின்னா, இல்லைடா தூக்கம் வரலடா, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். மறுநாளும் இப்படி சாப்பிட்டேன் இப்படின்னு பேர் பண்ணினாரே தவிர இந்த நடந்த தகராறுலையே மனசு இருக்குது. என்ன தோணித்து இவட கல்யாணம் பண்ணினுட்டேன், இல்லை என்ன தற்கொலை பண்ணினுலாம், மானக்கேடான வாழ்க்கை, சொந்தக்காராலே தூத்துற அளவுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வாழவே வேண்டானே அப்படின்னு மனசில் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு மனசு போயிடுத்து எண்ணம். இவனு தெரியாத மருமா என்ன பண்ணா, மாமா என் ராணி ராசமணின்னு கோவில் கட்டியிருக்கா, காணி கோவில் கட்டியிருக்கா, கோவில் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. நான் வரலடா. இல்லை இல்லை கோவில்னா கோவில் இல்லை, பெரிய தோட்டம், நிறைய செடிகள்லாம் புஷ்பங்கள்லாம் இருக்கும், கங்கை ஓடும், ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். சந்தியா காலம் ஆயிடுச்சுன்னா வாத்தியங்கள்லாம் வாசிப்பான், பாட்டு பாடுவாள், அங்கங்கே விளக்கு ஏற்றுவான், நல்லா இருக்கும். சரி அவருக்கும் தோணுது, சரி ஒரு டைவர்ஷன் தானே, மனசுக்கு ஒரு நிம்மதி தானே. பகவானோட கணக்கெல்லாம் நமக்கு புரியவே புரியாது பாருங்க. இவர் வந்து 1854 பிறந்திருக்கார் மகேந்திரநாத்ஜி, 1855 தான் காளி கோவில் கும்பாபிஷேகம் ஆச்சு. இவருக்கு ஒரு வயசு ஆகும்போது கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. 4 இவர் இருக்கும்போது இவன் அம்மா விட ஏதோ ஜெகநாத யாத்திரா விஷயமா ஒரு வேற ஒரு ஊரில் போய் பார்த்துட்டு வர்ற வழியில் இந்த கோவிலுக்கு 4 வந்திருக்கார். ஆனால் நினைவில்லை, வந்தபோது ஒரே அமக்களமாக இருந்திருக்கு, அப்படி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கார், அம்மாவை விட்டுட்டாராம். இது பின்னாடி அவர் ரிகலெக்ட் பண்ணி சொல்கிறார், அழுதுண்டே இருக்கார், அம்மாவை குழந்தைய தேடிட்டு பார்ப்போம் இருக்கார். இன்றைக்கி ஒரே கூட்டம், இன்றைக்கும் தட்சிணேஸ்வரர் போனால் ஜெய ஜெய ஜெஜன்னு தான் இருக்குது கூட்டம். யாரோ ஒருத்தர் அங்கேருந்து வந்து நீ அழாதேன்னு சமாதானப்படுத்தினார். இவர் நிமிந்து பார்த்துருக்கார், யாரோ கோவிலில் பூஜை பண்ணுறவர் மாதிரி இருக்கானா, ரொம்ப அழகாக இருந்தாருங்கிறார். என் வாழ்க்கையே அவர் தான் ஒப்படைக்க போகணும்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு குரல் கொடுத்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் குழந்தையும் அம்மாவையும் சேர்த்து வச்சார். பின்னாடி அவரை தன்னோட குழந்தையாகவே சேர்த்து விட்டார். அப்புறமா அவர் தான் பார்க்க போகிறோன்னு தெரியாது, அந்த கோவிலுக்கு போகிறோங்கிறது தெரியாது. இவன் கூட்டான் சரி போயிட்டார். போயிட்டு அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தா நிஜமாகவே மனோரமணீயமாக இருக்கு, அந்த காட்சியை அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. பிரகிருத்தியோட அந்த இயற்கை அழகு, அந்த பக்கம் சலசலத்துன்னு ஓடுற கங்கை, கம்பீரமாக வானலாவ நிற்கிற கோபுரங்கள், 12 சிவாலயங்கள், ராதாகாந்தர் கோவில், அம்பாளோட கம்பீரமான சன்னிதானம், இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குன்னு அவருக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்தே பிரமிச்சு போயிட்டார். மனசில் இருக்கிற அந்த வேதனையெல்லாம் குறைஞ்சிது. அகஸ்தியர் பாட்டு, சஞ்சலம் வந்ததென்றால் சாது சங்க சந்நிதி சென்றிடுவாய். கவலை வந்ததுன்னா இடிஞ்சு போய் உட்காந்து இருக்கக்கூடாது, கதவை சாத்தி ரூம்குள்ளே இருந்தால் ஜாஸ்தி ஆகும், டிவி ஆன் பண்ணால் 2 ஆகும் கவலை. ஏன்னா அதில் ஒரு கவலை இருக்குது, அதையும் சேர்த்துன்னா நம்ம படணும். அங்கே பிரச்சனையை தவிர வேறு என்ன காட்டுறான், ஒன்றும் இல்லை. லௌகீகமான ஜனங்கள்கிட்ட சொன்னால் ஒன்றும் இதை கலறி விடுவா, இல்லைன்னா அவா கவலை நம்மகிட்ட சொல்லுவா. யார்கிட்ட சொல்லணும்னா கவலையே இல்லாத ஞானிகள்கிட்ட, சாதுக்கள்கிட்ட, பகவான்கிட்ட சொல்லணும் இல்லையா.
ஒரு டாக்டருக்கே வியாதி இருக்குன்னு அவன்கிட்ட போய் யார் வைத்தியம் மாற்று போடோ? அவர் லொக்கு லொக்குன்னு இருமிட்டு நிற்க முடியல, உட்கார முடியல, உங்களுக்கு என்ன சார் அப்படின்னாருன்னா, ஒன்றுமில்ல சார், போயிட்டு வரேன், கிளம்பிடுவான். அவர் நல்லா சிரிச்சுன்னு ஏஸ் அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷமாக இருக்கும். யார்கிட்ட நம்ம துக்கத்தை தீர்க்க முடியும்னா, ஆதி வியாதின்னு ரெண்டு, உடம்புக்கு வந்தால் வியாதி, மனசுக்கு வந்தால் ஆதி. அப்போ மனக்கவலையை யார் தீர்ப்பான் அப்படின்னா, கவலை இல்லாத தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எருது வள்ளுவர். ஞானிகிட்ட போனால் தான் கவலை தீரும், வேறு எங்கேயுமே தீரார். இவருக்கு இந்த இயற்கையெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு மனசு கொஞ்சம் அமைதியாகி சரி அப்படின்னு இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. அவர் சித்து சொன்னான், ஆமாம், இங்கே ஒரு அந்த அறையில் ஒரு பரமஹம்சர் இருக்காராம், எல்லாரும் சொல்கிறா, போய் பார்ப்போமா அப்படிங்கிறான். இவர் பிரம்மசமாஜத்தை சேர்ந்தவர்கள் கேசவச்சந்திரசன் எழுதின ஆர்டிக்கல்லாம் படிச்சிருப்பார், அவர் தான் இவர்னு அவருக்கு தெரியாது. அப்படியா, சரி பார்ப்போமே, அதனால் என்ன, ஒன்றும் செலவில்லையே அப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்திண்டு குருமராஜ தரிசனம் பண்ண வர்றார். இந்த சந்திப்பு அவர் வாழ்க்கையை மாற்றிடுத்து, அவர் வாழ்க்கையை மட்டுமானா, இந்த அமுதமொழிகள் படிக்கிற லட்சோப லட்சம் கோடானு கோடி பக்தால் தலையெழுத்தையே மாற்றிடுது. அந்த தினம் மறக்க முடியாத தினம், ஆசீர்வதிக்கப்பட்ட தினம்னா அப்பேற்பட்ட தினம். ஒரே ஒத்தருக்கு பண்ணலை அனுகிரகம், மகான்கள் எப்பவுமே கொத்து கொத்தாத அனுகிரகம் பண்ணுவா, ஒத்தருக்கு பண்ணுற அனுகிரகம் அவா மூலமாக ஆயிரம் லட்சம் கோடின்னு போய் சேரும். அமுதமொழிகள் படித்தவாளுக்கு அந்த ஆனந்தமான தினத்தை அவர் வர்ணிச்சிருக்கிறது தெரியும். அமுதமொழிகள்லேயே முன்ன பின்ன தட்சிணேஸ்வர் போகாத வாளுக்கு போகணுங்கிற ஆசையை கிளப்பி விட்டுவார். அது எப்படி ஒரு வர்ணனை, அது கீழே இருக்கிற அந்த டைலோட கலர் உள்பட, அந்த கோவிலோட காம்பீரியம் உள்பட, அப்படியே நம்ம கங்கை கரையில் நிற்கிறாப்புல, கங்கை காற்று மேலே படுறாப்புல, புஷ்பங்கள்லாம் அங்கங்கே சலசலக்கிறாப்புல, காளி கோவில் அங்கங்கே தீபம் ஏற்றுறாப்புல, மணி அடிக்கிறது, வாத்தியம் ஒலிக்கிறது, அம்பாவோட அழகான சிரிச்ச முகம், ராதாகாந்தர், துவாதச சிவாலயங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி காட்டி போடுவார். அப்படி உள் வாங்கிட்டு இருக்கு. சின்ன வயசுலேயே அவருக்கு கவிதா ஹிருதயம் உண்டு. 5 வயசு பையனாக இருக்கிறது இப்படி ஆகாசத்தை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். மழையில் நினைவர், உடம்புக்கு முடியாமல் போய்டு உள்ளே தள்ளிடுவோம் நாம சாதாரணமாக. ஆனால் அந்த கவி ஹிருதயம் இருக்குவா, பிரகிருதியில் ஒரு ஒரு விஷயத்தையும் ரசிப்பா. அந்த சுபாவம் இருந்ததுனால வந்தேன் போனேன் நின்னே உட்காந்தேன்னு எழுதாமல் அவர் எழுதியிருக்கிற அந்த அழகு எத்தனை மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆனாலும் மகேந்திரநாத் குப்தாஜியே தமிழில் சொல்கிறாப்புல இருக்கும், அவரே இங்கிலீஷில் சொல்கிறாப்புல இருக்கும், அவரே பெங்காலியில் சொல்கிறாப்புல இருக்கும். அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேஷனால் பாவம் கடவே கடாதபடி அப்படி ஒரு ரசமயமான, இதுக்கு சமமாக இனிமேல் ஒரு கிரந்தத்தை சொல்லிடவே முடியாது. காரணம் என்ன, ஒரு மகான் வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்து தன் அனுபவத்தை சின்ன சின்ன ஹிண்ட்ஸாக தான் எழுதி வச்சுப்பார். பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெடிடேட் பண்ணுவாராம் அந்த சீனை. ஆக்சுவலாக அந்த புக்கெல்லாம் முடிக்கிறத இவருக்கு இந்த அனுபவங்கள் கிடச்சி 40 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் கம்பைலேஷன், முன்னாடி ஹிண்ட்ஸ் தான் எழுதி வச்சுருந்துருக்கார். அவர் சொல்கிறார், ஒரு ஒரு நாள் நடந்ததையும் ஆயிரம் ஆயிரம் தரம் தியானம் பண்ணுறேங்க. அப்படியே தியானம் பண்ணி உள் வாங்கிண்டு தியானம் பண்ணினதுனால வந்துருமோன்னா, வால்மீகி பகவானுக்கு பிரம்மா சொல்கிறார், நீ எழுத உட்காரு ராமச்சரித்திரம் நடந்தது பூரா அவன் கண்ணு இருக்க தெரியுங்கிறார். அது மாதிரி குரு மகாராஜ் அத்தனையும் காட்டினார். காட்டினாருங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, படிக்கிறத நமக்கு தெரியறதே அதான் பிரமாணம். நம்ம படிக்கிறத நமக்கு பக்தி இல்லாத நமக்கெல்லாம் தெரியறதே. அன்னைக்கு கங்கைக்கரையில் தட்சிணேஸ்வர் காளி கோவிலுக்கு போனேன். அது நல்ல வசந்த காலம், பிப்ரவரி மாதம், பிப்ரவரி 26, 1882 அதான் முதல் தரிசனம். அஷ்டபதியில் வரும் பிரதம சமாகம லஜ்ஜீதயா பட்டுச்சாட்டு சதைஹி அனுகூலம் மிருது மதுர ஸ்மித பாஷிதய சிதிலீகிருத ஜகன துகூலம் கிருஷ்ணம் சகியே கேசி மதனம் உதாரம் சகியே. முதல்ல அந்த லஜ்ஜை இருக்கும், அந்த லஜ்ஜையை போக்குறதுக்கு மகான்கள் எப்படி பேச்சு கொடுத்து பக்தாவை தன் வசம் இழுத்துக்கிறா. அஷ்டபதியில் ராதாகிருஷ்ணன் பிரதம தரிசனத்தை சொல்கிறார் ஜெயதேவர். அப்படி தான் அமைஞ்சுது.
அன்னைக்கு அவரோட குருமகாராஜோட ஜெயந்தி முடிஞ்சு சில நாட்கள் ஆயிருக்கு. பிப்ரவரி 23 அன்னைக்கு கேசவ சந்திரசேன் கேப்டன் குக்குங்கிற ஃபாரினர் இவாளோட நீராவி படகுல போய் சத்சங்கம், சத்சங்கத்தை எப்படி எல்லாம் முடியுமோ அப்படின்னு அனுபவிச்சிருக்கா பக்தாள்லாம். ரூமுக்குள்ளே உட்காந்து சத்சங்கம், அப்புறம் என்ன ஒரு மோட்டர் போட்டு ஏற்பாடு பண்ண வேண்டியது, பக்தாளெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது. அதில் ஒருத்தர் பாட்டு பாடுவா, உடனே குருமகாராஜ் உடனே ஏதாவது சொல்லுவார், ஒரு சத்சம்பாஷணம் நடக்கும், உடனே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பேன், அப்படி மொபைல் சத்சங்கம் அப்படிலாம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் முடிஞ்சு சில நாட்கள் இவருக்கு இந்த தகவல் தெரியும், இவர் அன்றைக்கி போல பிரம்ம சமாஜத்துக்காரங்களும் விஷயம் தெரியும். அது நடந்த சில நாட்கள், அதாவது 3 கழித்து அன்றைக்கி சண்டே, இவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், பள்ளிக்கூட வாத்தியாராக இருக்கார், அதனால் இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பரமஹம்சரை பார்க்கலான்னு போகிறத, பரமஹம்சனே ஒரு கற்பனை பண்ணிட்டு இருப்பாரா இருக்கும், பெரிய ஜடையோடு இருப்பார், நல்ல மொட்டை தலையாக இருப்பார், தண்ட கமண்டலெல்லாம் வச்சுருந்துருப்பார், ரொம்ப சாதாரணமாக இருக்கார். அங்கே போனால் அவரோட அறைக்குள்ளே போனால் ஒரு கட்டில் உட்காந்துருக்கார், கிழக்கு பார்த்து அமர்ந்துண்டு அப்படி முகத்தில் அழகான ஒரு சிரிப்பு, நிஷ்கபடமான ஹிருதயத்திலேருந்து வர சிரிப்பு. அந்த சிரிப்பு மாதிரி ஒரு சிரிப்பு பார்க்கவே முடியாது, மனோகரமான சிரிப்பு. இவர் அந்த மாதிரி ஆட்களை பார்த்ததே இல்லை, எல்லாம் அந்த குயுக்திக்காரன் குதர்க்கவாதி இவாளெல்லாம் பார்த்துட்டு ஒரு கல்மஷம் இல்லாத குழந்த முகம், ஒரு ஞானியோட முகம், உள்ளுக்குள்ளே பேசின்னு இருக்கார் பகவானை பற்றி, அரை முழுக்க பக்தாள் உட்காந்துருக்கா. இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை அவர் பார்த்ததில்லை, முதல் அனுபவம். அப்போ உள்ளே போன உடனே அவர் சொல்கிறார், எனக்கு அப்படி பேசவே முடியல, அப்படி ஒரு மௌனம் ஆயிட்டேன், ஒரு மகான் உட்காந்து பேசின்னு இருக்கார், இத்தனை பக்தாள் கேட்டுருக்கா, இது மாதிரி சன்னிவேசத்தை நான் அனுபவிச்சதில்லை, என் மனசில் என்ன பட்டுதுன்னா, இவரை மாதிரி ஒரு அரவர நாஸ்திகால் தான் இவாழலாம், இவா மனசில் என்ன படுறதுன்னா, இந்த உலகத்தில் எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கோ அவ்வளவு இந்த இடத்துல இருக்குதுன்னு படுறது, எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அது இங்கே இருக்குதுன்னு படுறது. குருநாதர் உட்காண்டிருக்காருன்னா அவர் இருக்கிறன்னு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய தீர்த்தம்னு கூட சொல்லலையாம், அவரை பிரதட்சிணம் பண்ணி வர்ற பக்தாள் ஒரு கால் எடுத்து அடி எடுத்து வச்சா அந்த இடம் காசி ஆயிடுதுங்கிறார். பதோபதி அபாரஜால்யா புண்ணியாச்சாராசி சர்வஹி தீர்த்தே கடலியாமா ஆதி கருணி காசி தன்ய தன்ய ஹோ பிரதக்ஷிணா சத்குரு ராயாச்சி மாஜே ஸ்ரீ குரு ராயாச்சி. குருவை பிரதக்ஷணம் பண்ணினால அந்த இடம் காசி ஆகிடும், அந்த இடம் கங்கை ஆகிடும்னா சாட்சாத் அவர் இருக்கிற இடம் இவருக்கு எப்படி பட்டிருக்கு, இத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இங்கே தான் இருக்குன்னு பட்டிருக்கு. சைத்தன்ய தேவரோ இவர், சுகபிரம்மோ இவர், இந்த இடம் கங்கை கரையில் பரீட்சித்து கதை கேட்டானே, பாகவதம் கேட்டானே அந்த இடமா, இல்லை புரு ஜெகநாதில் மகாபிரபு உபதேசம் பண்ணினாரு அந்த இடமா, கோதாவரி கரையில் ராய் ராமானந்தருக்கு சொன்னார் அந்த இடமா, அப்படியெல்லாம் அவருக்கு தோன்றது, அதெல்லாம் எழுதுறார். அப்போது குருமகாராஜுடைய முதல் உபதேசம் கேட்குறார், ஹரிநாமத்தையோ ராமநாமாவையோ ஒருத்த முத முதல்ல சொல்கிறான், சொல்லும் பொழுது சொல்கிற மாத்திரத்திலே கண்ணில் தார்தாரியாக ஜலம் வந்து ஆனந்த கண்ணீர் வந்து ரோமாஞ்சன மயிர்கூச்சறிதல் ஏற்படுமானால் அவனுக்கு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் உள்பட எந்த சடங்குகளும் தேவையில்லை, அவன் அதெல்லாம் தாண்டிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வர்றவரில் பண்ணணும்னு அர்த்தம், தேவையில்லைன்னு எடுத்துக்கூடாது. நாமா நம்மளும் தான் சொல்கிறோம், கண்ணில் தண்ணி வர மாட்டேங்கிறது, மனசு உருக மாட்டேங்கிறது இல்லையா, நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருகான்னு வரணும், அந்த உருக்கம் வரணும் வர வேண்டாமோ, அது எப்போ வரும்னா படிப்படியாக கட்டாயம், சத்சங்கத்தை இருக்க 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 நாம கேட்ட மாத்திரத்தை கண்ட ஜலம் முதல் மனசு உருகி போயிடும். அப்போ எல்லா சடங்குகளும் செயல்களும் கயன்றும், அனுஷ்டானம் மட்டும் இல்லை தன் உடம்பை பார்த்துக்கிற எண்ணமும் அவன் விட்டு போயிடும், தன்னைத்தானே கவனிச்சு கூட அவனால் முடியாது. அப்போ அவன் கதி அதோகதியான இல்லை, அவனை பார்த்துக்கிறது சுவாமியாரே அனுப்பு, தன்னுடைய நினைவில்லாத நிலைக்கு போயிடுறான் நாமஸ்மரணை. அப்படி சொல்லி சந்தியா காயத்ரியில் ஒடுங்கிறது, காயத்ரி பிரணவத்தில் ஒடுங்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கார். என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு உபதேசம், இத்தனை நாளாக நம்ம இதெல்லாம் கேட்டது இல்லையே அப்படின்னு மனசே வரல அங்கேருந்து கிளம்புறதுக்கு. கொஞ்சம் பழக்கம் இல்லாதனால அங்கே உட்காரவும் தோணலை, யாரும் அதாவது யார் நீங்கன்னு கேட்டுடுவாளோ, சச்சங்கம் தான் அப்படின்னு கேட்க மாட்டான், ஏதோ ஒரு தயக்கம். அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தார், தோட்டத்திலலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தார். அப்போ அந்த சந்தியாகால நேரத்தில் வாத்தியங்கள்லாம் கேட்டுது, ஜால்ரா கேட்டுது, மிருதங்கம் கேட்டுது, எல்லாம் ரொம்ப நேரம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் வரார்.
இப்போ பக்தாள்லாம் அவள் கிளம்பிட்டான். சந்தியா கால நேரத்தில் குருமாராஜ் ரூமில் வந்து சாம்பிராணி போடுவாள், தூபம் போடுவாள். அங்கே நிறைய தெய்வ திருவுருவங்கள்லாம் வச்சுருப்பார் அவர். இன்றைக்கும் எல்லாம் இருக்குது அங்கே போனால், சித்திரப்படங்கள்லாம் எல்லாம் தூபம் போடுவாள். போட்டிருக்கு, கதவு லேசாக சாத்திருக்கு அந்த தூபம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இவர் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, கதவு சாத்திருக்கு, போகலாமோ வேணாமோ, இப்படி நாக் பண்ணிட்டுமே கமின், அதனால் பிரிட்டிஷ் கல்ச்சரில் தானே இருக்கா அவள்லாம் அப்படின்னு ஒரு தயக்கம். வேலைக்காரி பிருந்தா வெளியில் வரா, பெருக்கி தூபமெல்லாம் போட்டுவிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணவே வெளியில் வரா. அவள்கிட்ட, ஏமா உள்ள சாது இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. ஆ, உள்ளதான் இருக்கார். எத்தனை நாளாக இங்கே இருக்காருன்னா, அது ரொம்ப நாளாக இருக்கார் அப்படின்ட்டு அவரே வார்த்தை. இவருக்கு என்னென்னா, நிறைய படித்தவரோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்படின்னா பேச முடியுமா, படிப்பு இல்லைன்னா அப்படின்னா. அவள் அழகாக பதில் சொல்கிறா, புஸ்தகமாவது படிப்பாவது எல்லாம் அவர் நாக்கிலேயே நடனம் ஆடுறதுன்ட்டு போயிட்டார் வேலைக்காரி. புஸ்தகம் எதுக்கு அவருக்கு இல்லையா, அதெல்லாம் கடந்த நிலையில் இருக்கார். இவருக்கு ஆச்சரியம், புஸ்தகம் படிக்காமல் ஒருத்தர் நல்ல விஷயம் சொல்ல முடியுமா, கோர்வையாக பேச முடியுமா? ஏன்னா அப்படி புஸ்தக படிப்பு தான் அறிவுன்னு நினச்சின்னு இருக்கிற ஒரு அந்த வகையை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் சரி சந்தியாவந்தம் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன், சந்தியாகால நேரமாக இருக்குது. நான் கோவில் பூஜாரியாக இருந்தவர்னு சொல்லியிருக்கா, அப்போ பிராமணர் சந்தியாவந்தம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் சன்னியாசிங்கிறது இவர் தெரியாது, சன்னியாசிக்கு ஏது சந்தியாவந்தனம், ஒரு முறப்படி சன்னியாசம் வாங்கின்றவர். அம்மா இருக்காங்கிறதுக்காக அம்மா வருத்தப்படப்படாதுன்னு வெள்ளை வஸ்திரம் கட்டின்றார். வஸ்திரத்தில் கிரகஸ்தராக காட்டின்றாரே தவிர மனசளவில் பூர்ண சன்னியாசி. சன்னியாசிக்கு கர்மா கிடையாது, அதனால் அவளுக்கு தெரியாது அது. சந்தியாவந்தனம் பண்ணல, இல்லை நீங்கள் போகலான்னு இருந்தா உள்ளே போகிறார். போனால் குருமராஜை வந்து இப்படி கை கூப்பி வணங்கினார். நமஸ்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் மனசு வரல. இப்போ என்னப்பா நீ எங்கே இருக்க, யார் என்னன்னு கேட்குறார். வராத நேரத்தில் சகோதரி வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன விஷயமா வந்தேன். சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் பள்ளிக்கூட வாத்தியாராக இருக்கேன், ஆற்றுல கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுத்து, இது மாதிரி வந்தேன் எல்லாம் சொல்கிறார். இவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் மனசு எங்கேயோ போயிட்ட மாதிரி தோன்றது. ஞானிகள் வந்து நம்மளை தான் கவனிக்கிறாளா வேற எங்கேயோ கவனிக்கிறாளான்னு தெரியாது. டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஏதோ அந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை பற்றி படிக்கிறதுக்காக பெரியவாட்ட போனாராம். பெரியவா எனக்கு கொஞ்சம் முடியல, நான் படுத்துக்கிறேன் பாலகிருஷ்ணா, நீ வாட்டுக்கு படினாராம். படிச்சுட்டே இருக்கிறத கொர்ரனு சத்தம் வந்துடுது பெரியவாட்டிலேருந்து. சரி, களப்பு பாவம் தூங்கிட்டார் அப்படின்ட்டு இவர் நிறுத்துறார். இவர் படித்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருந்ததுன்னு சொல்லிட்டு மேலே படினாராம். அவள் நம்மளை கவனிக்கிறாளா எங்கே கவனிக்கிறான்னு தெரியாது இல்லையா. இது பின்னாடி தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறார். இது வந்து பாவ நிலை. எப்படின்னா குருமராஜா சொல்கிறார், தூண்டில் போட்டுட்டா அந்த மீன் வந்து அதை பிடிக்கிறவரில் அவன் எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே உட்காண்டிருப்பான் அந்த மீன்காரன். அந்த மெதவை உள்ளே மூழ்கி கொடுத்தனா மீன் அதை பிடிச்சி கொடுத்துன்னு அர்த்தம். அது வரல அவன் அசைக்கூட மாட்டான். அது மாதிரி பகவத் சிந்தனையில் மனசு ஆழ்ந்திருக்கிற நிலை உபமானம் சொல்லியிருக்கார் பின்னாடி. அதை அவர் இதில் எழுதுறார். அதுக்கப்புறம் சரி, அவர் நம்மளை கவனிக்கலையோ என்னமோ, நாங்கள் வேணால் போயிட்டு அப்புறமா வரோம், நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுவாளோ என்னமோன்னு. சந்தியாவந்தனமா எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார் குருமராஜ் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறார். முதல் சந்திப்பில் அவ்வளவு தான். இந்த சாந்தமூர்த்தி யார், இவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, இவர் பேசினா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கே, இங்கேருந்து கிளம்பணும்னே தோணலையே. அவர் யாரும் போச்சல, ஒரு டெலிகசியில் கிளம்புறார். திருப்பியும் வான்னு அவர் சொன்னதுனால ஒரு சில நாள் கழித்து போகிறது. அந்த ரெண்டாவது சந்திப்பில் மனசு அவற்றை ரொம்ப பூரணமாக ஈடுபடுறது அவருக்கு. ஏன்னா ஒரு படித்தவர்னா அவளுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும் இல்லையா, அந்த அகங்காரத்தை எப்படி தட்டார் குரு மகாராஜ் அப்படிங்கிறத பாப்பா ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். சந்தோஷமாக அவரை கைகூப்பி வணங்கினா, நமஸ்காரம் பண்ணலை. கேசவ சந்திரசேனுக்கு வருவங்கனால உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்ன விசாரிச்சுட்டுருக்கார். பக்கத்தில் அண்ணா பிள்ளை ராம்லால் நின்றுருக்கார். இவர்கிட்ட பேச்சு கொடுத்துனே இவனை கல்யாணம் ஆகிடுதா அப்படின்னு கேட்டார். ஆயிடுத்துன்னு அச்சுச்சோ, ராம்லால் இவன் கல்யாணம் ஆகிடுதான்னு. கல்யாணம் பண்ணிக்கிறது இவ்வளோ பெரிய தப்பா, பதறிட்டாரே, குழந்தைகள் இருக்கா அப்படின்னு இருக்குன்னு. அச்சுச்சோ, குழந்தைகள் வேற இருக்கான். அது நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு வரிய, நிம்மதி இல்லாததுக்கான வழிகள்லாம் நீயே பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிற ஜாடையா சொல்றாப்புல. சரி போட்டும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டி வித்யா மாயா அவித்யா மாயான்னு கேட்குற, அதான் சத்சங்கத்துக்கு அனுகூலமான பத்னியா, நானும் போகமாட்டேன் நீங்களும் போகப்படாது, சினிமா தேட்டருக்கு தான் வரணும்னு சொல்கிறவளான்னு அர்த்தம் அதுக்கு. இவர் அதை சரியாக புரிஞ்சுக்கல. இவர்னு சொன்னார்,
அவர் ரொம்ப படிக்காதவ, அதனால் அஜ்ஞானி அப்படின்னு. உடனே சட்டன் திரும்பி பார்த்து, நீ ரொம்ப ஞானியோ, நம்மளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டாரே. அதுக்கப்புறம் தான் அந்த வித்யா மாயினா என்ன, அவித்யா மாயினா என்ன, எது ஞானம் எது அஜ்ஞானம்னு தெரிஞ்சுட்டேங்கிறார். பகவானை தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான் ஞானம், பாக்கி எதில் ஞானம் இருந்தாலும் அது அஜ்ஞானம் தான். அதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுட்டேங்கிறார். சரி போட்டோம், உனக்கு பகவானுக்கு உருவம் இருக்கிறதுல நம்பிக்கையா அருவ கடவுளில் நம்பிக்கையாங்கிறார். நினச்சிட்டார், ஏதாவது ஒன்றுத்தில் தானே நம்பிக்கை இருக்க முடியும், உருவத்தில் நம்பிக்கை இருந்தால் அருவத்தில் இருக்காது, அருவத்தில் இருந்தால் உருவத்தில் இருக்காது, இதுவா அதுவான்னு என்ன கேள்வி அப்படின்னு மனசில் நினச்சிட்டார். வெளியில் சொல்லலை, எனக்கு பகவான் நிர்குண பிரம்மமாக அருவமாக இருக்கிற தெய்வத்தை தான் வழிபடுறேன். தப்பு இல்லை, உனக்கு எது பிடிக்குமோ அது நீ கும்பிடலாம், ஆனால் நீ நினைக்கிறதா சரின்னு மட்டும் நினச்சொன்றாத. அவருக்கு உருவம் இருக்குது, இல்லாமல் இருக்குது, அவர் எப்படி வேணாலும் இருப்பார், ஆனால் நீ நினைக்கிறது சரின்னு தீர்மானம் பண்ணிக்காது அப்படிங்கிற இவர் நினச்சிட்டார். அப்படி ரெண்டு நிலையில ஒருத்தர் எப்படி இருக்க முடியும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதா இருந்தால் அருவமாகவும் இருப்பார் உருவராகவும். அதெல்லாம் ஆரம்பத்தில் தோணாத ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இவர் நினைக்கிறார், நாம் அந்த மாதிரி புஸ்தகத்தில் எதிரையும் படிக்கலையே, இது புதுசாக இருக்கே, இவர் சொல்கிறதெல்லாம் பகவானுக்கு ரெண்டும் இருக்குன்னு சொல்கிறாரே நினச்சிக்கிறார். அப்போ உடனே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுட்டு சகஜமாக பேசுகிறார். ஒருவேளை பகவானுக்கு உருவம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அவர் வந்து பொம்மையாக இருக்க முடியாதோ இல்லையோ அப்படிங்கிறார். சட்டு திரும்பி பார்த்தார், அது சைத்தியன்னு ரூபம்னா அது, அது பொம்மைன்னு யார் சொன்னான் அப்படின்னு கேட்டார். இல்லைல்ல, களிமண்ணில் காளி கோவில் வெளியிலலாம் பூஜைலாம் துர்கா பூஜைலாம் பண்ணுறது, களிமண்ணில் உருவம் பண்ணி வைக்கோல்லாம் பண்ணி பூஜை பண்ணுறா. அவள் பூஜை பண்ணுறது களிமண் வைக்கோலுங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்தணும்னு பாவம், அவளுக்கு தெரியல அப்படின்னார். ஒன்றும் சொல்ல, இந்த கல்கத்தா வாசிகளுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது, கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டா அவனை ஊரையே திருத்தத்துக்கு கிளம்பிடுவாங்க. முதல்ல நீ பகவானை தெரிஞ்சுக்கிற வழியை பாரு. இந்த உலகத்தை படைச்சு, உயிர்களை படைச்சு, எல்லாருக்கும் சரீரத்தை படைச்சு, அம்மா அப்பா உறவுகள்னு இத்தனை உண்டாக்கினவர் யாரோ அவருக்கு தன்னை எப்படி காட்டிக்கிறதுன்னு தெரியும், அது உன் வேலை இல்லை அப்படின்னு. இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட யாருமே பேசினதில்லை, பட்டு பட்டு பட்டுன்னு எல்லாம் உள் வாங்கிட்டார். ஓஹோ, அவளுக்கு புத்தி சொல்ல கிளம்பாதே. ஞானானந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டார், கல்லிலையும் உலோகத்திலையும் தானே பகவானை பண்ணுறா, ஒரு மனுஷனால் பண்ணப்பட்டது தானே, அதை வழிபடணுமான்னு ஒருத்தர் கேட்டார். சுவாமி சொன்னார், கல்லிலையும் உலோகத்திலையும் சிற்பி பண்ணுறான், அந்த கல்லும் உலோகமும் சிற்பி படைச்சதில்லை, கல்லையும் உலோகத்தையும் சிற்பியுமே அவர் தான் படைச்சார். அதனால் இவன் பண்ணலை, அவன் மூலமாக அவர் தன்னைத்தானே பண்ணிக்கிறார், அதுதானே உண்மை. உரு வழிபாடை கிண்டல் பண்ணுறா. அப்போ இவர் நினச்சிட்டார், ஆஹா, நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறோம், இப்போ தான் புரியறது இவர் சொல்கிறது மூலமாக, நீ முதல்ல பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ பார் அப்படின்னு சொல்கிறார். மண்ணில் பூஜை பண்ணுறதாக நீ சொல்கிறியே, அவள் மண்ணுக்கு பண்ணுறதா நினச்சி பண்ணலை, பகவானுக்கு பண்ணுறதா நினச்சி பண்ணுறான், அந்த எண்ணம் தான் முக்கியமே தவிர ரூபம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஒரு அம்மா ஒரே ஆகாரத்தை தன்னுடைய வெவ்வேறு குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் விதவிதமாக சமைக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத, ஜீரண சக்திக்கு ஏத்தாப்பல் ஆகாரம் அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிறார். ஆஹா, எவ்வளோ பெரிய தத்துவம், நமக்கு இதெல்லாம் தெரியலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் பகவான் நினைக்கணும்னா என்ன வழி, பகவானை நினச்சின்னு இருந்தாலும் கவலை போகாது. அப்போ என்ன வழினா, நிறைய பகவான் நாம சொல்லு, பகவானுடைய புகழை யாராவது சொன்னால் அதை நன்னா கேளு, சத்சங்கத்தை நாடிப்போ. ராத்திரியும் பகலுமா லோக விவகாரத்திலையும் ஆழ்ந்து கடந்தால் நிம்மதி கிடைக்காது, பகவான் நினைக்க முடியாது. அதனால் அப்பப்போ சத்சங்கத்தை விடாமல் அனுபவிக்கணும். ஆரம்பத்தில் செடியை நட்டு வைக்கும்போது வேலி போடுறது போல, செடி வளர்ந்துட்டால் அது அவசியம் இல்லை இல்லையா, அது மாதிரி சத்சங்க நாட்டம் வேணும். பகவான் ஒத்தந்தான் உண்மை, பாக்கி எல்லாமே சாஸ்வதம் இல்லைங்கிற எண்ணம் மனசில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். நிலையில்லாத உலகம், உலகமே நிலையில்லைன்னு அது இருக்கிற ப்ராப்ளம் மட்டும் நிலையான்ன, இதுவே பொய், ப்ராப்ளம் மட்டும் இப்படி நிஜமாக இருக்க முடியும். அந்த மாதிரி அந்த சாஸ்வதம் இல்லாத விஷயத்துலேருந்து மனசை விலக்குங்கிற, கிரகஸ்த தர்மத்தில் இருக்கும் பொழுது இந்த வேலைக்காரி உதாரணத்தை சொல்கிறார். இப்போ அது மாதிரி இருந்துட்டு உன் கடமைகளை பண்ணின்று அப்படின்னு சொல்லி, கையில் எண்ணெயை தடவினு பலாப்பழத்தை நறுக்கிற மாதிரி பக்தி ஞான வைராக்கியத்தோட கிரகஸ்த தர்மத்தில் இருந்தால் அந்த பிசின் உன்னை ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு, பாலாக இருந்ததுன்னா அந்த பாலை கொண்ட தண்ணியில் கலந்துவிட்டேன்னா அந்த பாலோட தன்மை அதை விட்டு போயிடும், ஆனால் அந்த பாலை காய்ச்சி அதை உரக்குத்தி அதை தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயத்துக்கு தண்ணியில் போட்டால் வெண்ணெய் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு முன்னாடி பகவானை உணர்ந்துட்டா குடும்ப வாழ்க்கை நம்மளை பாதிக்காது.
நம்ம லௌகீகம் அப்புறம் தெய்வீகம் நினைக்கிறோம். இட் ஷுட் பி தி அதர் வே. முதல்ல தெய்வீகம் அப்புறம் தானே லௌகீகம். இதெல்லாம் படிப்படியாக அவர்கிட்ட சொல்லி கொடுத்து அழகாக ராமபிரசாதரோட ஒரு பாட்டு ஒன்று அழகாக பாடி இவர் சொல்கிற உபதேசத்தினாலையும் அந்த பாட்டுனாலையும் மனசு அப்படியே கவர்ந்துடுத்து. பணம் காசில் என்ன இருக்குப்பா, அதில் நிம்மதி கிடைக்குமா, தங்கிறதுக்கு இடம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோதானே பணம். ஒருத்தரை பார்த்து மயங்கிறான்னா அந்த உடம்புல சதை இருக்குது, எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, மலமூத்திராதிகள் இருக்குது, என்ன இருக்குது அதில். இந்த சிந்தனை வர 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 வைராக்கியம் வந்துடும். அப்படி தான் மனசை நம்ம பழக்கப்படுத்திக்கணும்னு சொல்லி பகவானை பார்க்க முடியுமான்னு கேட்குறா. நிச்சயமாக முடியும், நிச்சயமாக பார்க்கலாம். அதுக்கான பிரயத்தனம் வேணும்னு சொல்லி மூணு விதமான கவர்ச்சிகள். ஒன்று, ஒரு லௌகீகமானவனுக்கு அவன்கிட்ட இருக்கிற சொத்து பத்துக்களில் என்ன நாட்டம் இருக்கோ, ஒரு பத்தினிக்கு புருஷன்ட்ட என்ன நாட்டம் இருக்கோ, ஒரு தாய்க்கு குழந்தைகிட்ட என்ன நாட்டம் இருக்கோ, இதெல்லாம் சேர்த்து வச்சு பகவான்கிட்ட செலுத்தினால் பகவானை பார்த்துடலாம்னு சொல்லி நாமஸ்மரண தான் முக்கியம்னு சொல்கிறார். மியாவ்னு கத்துறது பூனை, பவன் பூனை குட்டி, அம்மா கதை கொண்ட எங்கே வைக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியும். அது மாதிரி நாமஸ்மரணை பண்ணி உன்னை எப்படி வைக்கணும்னு பகவானுக்கு தெரியும். இந்த முதல் உபதேசத்திலேயே, இந்த ரெண்டு நாள் அவரை சந்தித்ததுலேயே மனசு பூரணமாக அவர்கிட்ட கவரப்பட்டுடுத்து, இனிமே இவரை பார்க்காமல் இருக்க முடியாதுன்னு தோணி அடிக்கடி வந்து பார்த்துருக்கார். 882-886 வரலும் உள்ள 4 வருஷங்களில் அவர் வந்தது 160 நாட்கள். அந்த 160 நாட்களில் அவர் எழுதினது தான் இன்றைக்கி உலகத்தில் நமக்கெல்லாம் வேதமாக இருக்குது. திருக்குறளுக்கு எப்படி உலக பொதுமறைன்னு பேரோ, அது மாதிரி எந்த மதத்தை சேர்ந்தவாளும் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவாளுக்கும் கடவுள் பக்தி வரணும், ஞான வைராக்கியம் வரணும், உலகத்தில் எப்படி வாழறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அமுதமொழிகள் 3 வால்யூம் படிச்சுட்டா போகும். அப்படி சாரமாக கடைஞ்சு கொடுத்துருக்கார். நமக்கு என்ன தோன்றதுன்னா 160 நாள் தானே போனார்னு தோன்றது. 4 வருஷத்தில் பாவம், அவருக்கு எத்தனையோ ஜோலி. அதுக்கு நடுவில் அவர் போனதில் அவர் குறித்து வச்சதுனால இவ்வளவு கிடச்சிது, இவ்வளவு தானே கிடச்சிதுன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி அந்த அமுத மொழிகளை நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அவர். குருதேவர் ஒருத்தர் சொல்கிறார், சைத்தன்ய பாகவத நீ படிச்சுட்டு இருக்கிறத பார்த்தேன், அதுலேருந்து நான் தெரிஞ்சு நட்டேன் என்னோடவன். அப்பாவும் பிள்ளையும் மாதிரி நமக்குள்ளே பேதம் கிடையாது, புரிஞ்சுதான். என் அந்தரங்க பக்தன். ஒரு சமயம் பஞ்சவட்டியில் உட்காண்டிருந்தேன், திடீர்னு ஹரிபோல் ஹரிபோல்னு கேட்டுது. ஹரிபோல் ஹரிபோல் ஹரி ஹரிபோல் 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 ஹரி ஹரிபோல் 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 முகுந்த மாதவ கோவிந்த போல் ஹரிபோல் ஹரிபோல் ஹரி ஹரிபோல் முகுந்த மாதவ கோவிந்த போல் ராம போல் ராம போல் ராம ராம போல் சீதா சமேத ஸ்ரீராமச்சந்திர போல் கிருஷ்ண போல் கிருஷ்ண போல் கிருஷ்ண கிருஷ்ண போல் ராதா சமேத ஸ்ரீ ராதா கிருஷ்ண போல் ஹரி போல் ஹரி போல் ஹரி ஹரி போல் முகுந்த மாதவ கோவிந்த போல். இப்படிதான் பஜனை பண்ணிட்டு சைத்தன்ய மகாபிரபு வருவார். இந்த சத்தம் கேட்டது நான் பார்த்தேன், அவர் பின்னாடி ஏகப்பட்ட பக்தாள் வந்துட்டு இருக்கா, அதில் பலராமும் இருந்தா நீ இருந்தேங்கிற பலராம் போஸு மாஸ்டர் மகாசையெல்லாம் மகாபிரபு காலத்தில் இருந்திருக்கா. அப்போ அவர் திருப்பியும் ராமகிருஷ்ண தேவராக அவதாரம் பண்ணின போது இவன் திருப்பியும் வந்துட்டா. இந்த அவதார ரகசியத்தை நீ சொல்கிறார், அதனால் உன் கண்களை பார்த்தாலே நீ ஒரு யோகிங்கிறது தெரிகிறது, நீ படிப்படியாக என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு தரிசனம் பண்ணுறது, பஞ்சவட்டியில் போய் உட்காந்து சாதனை பண்ணுறது, எங்கேயுமே தேடினேனே இங்கே இருக்கியா அப்படிம்பார். நீ சாதனை பண்ண நல்லது, உனக்கு உன் லட்சியம் நிறைவேறிடும் அப்படிலாம் அவர்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு அன்பு, இது மாதிரி ஒரு ஆதரவு, இது மாதிரி ஒரு அமைதி எங்கேயுமே பார்க்காதனால
உலகத்தில் எந்த வஸ்துவிலையும் நாட்டம் இல்லாத இவர்கிட்ட நாட்டம் வந்துடுத்து. மகான்கள் வந்து அறிவினால் ஆராய்ச்சி பண்ணி நம்ம அடைய வேண்டிய ஆத்ம தத்துவத்தை அன்புனால் ஊட்டி விட்டுடுவோம். நீ சிரமமே படாதேடா, நான் உன்னை ஊட்டி விடுறேன். உலகத்தில் அம்மாட்டையோ அப்பாட்டையோ சகோதரால்கிட்டையோ பந்துக்கள்கிட்டையோ யார்கிட்டையும் பார்க்க முடியாத அன்பு அந்த குரு ரூபத்தில் பார்க்கறதுனால தானே உலகத்தில் மாட்டின்னு இருக்கிற மனசு விலகி வாட்ட வந்துடும். இந்த ஆகர்ஷணம் அன்புனால. ஒரு நாள் கேட்குறார், என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ அப்படின்னார். என்ன பதில் சொல்கிறது, குருமராஜை பற்றி என்ன சொல்ல முடியும், ஒன்றை தான் கேட்குறேன், என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னார். பேசாமல் இருந்தார். எனக்கு ஞானம்ங்கிறது எவ்வளோ அணா தேரும், எவ்வளோ அணா தேரும் அப்படிங்கிறார். எனக்கு இந்த அணா பைசாலாம் தெரிய போட தெரில, சொல்ல தெரில. இது மாதிரியான ஒரு பிரேம பக்தி, ஒரு ஞானம், ஒரு திருட விசுவாசம், ஒரு வைராக்கியம், பற்றில்லா தன்மை, ஒரு பரந்த அறிவு, எல்லாரையும் ஏற்றுக்கிற ஒரு அன்பு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. படித்ததும் இல்லை. நான் நிறைய ஞானிகளை பற்றியெல்லாம் படிச்சிருக்கேன், மேலை நாட்டு தத்துவங்கள்லாம் படிச்சிருக்கேன், எங்கேயுமே அப்படி படித்ததில்லை, நிஜ அனுபவத்தில் பார்த்ததும் இல்லை. இல்லை நிறைய விஷயம் தெரிஞ்சவா பண்டிதர்கள் அப்புறம் பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் இருக்காளே, அந்த மாதிரி யாரோடையாவது என்னை ஒப்பிட முடியுமா அப்படிங்கிறார். இவர் சிரிச்சுண்டே சொல்கிறார், அவளெல்லாம் பகவான் மிஷின் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணார், உங்களை கையாலேயே படைச்சுட்டாருங்கிறார். இது ஆரம்ப கட்டம். பகவானுடைய ஒரு அற்புதமான சிருஷ்டிங்கிற அளவுக்கு மனசு வந்துடுத்து முதல்ல, அவரே பகவான்ங்கிறது அப்புறமா வந்துடுது. ஆனால் உலகத்தில் இப்படி அலௌகீகமானவர். அப்போ இவர்கிட்ட பழக 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 சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அதில் தீவிரமாக இருந்தவுடனே அவர்கிட்ட உத்தரவு கேட்டார் குருமராஜ். சொன்னார், சன்னியாசம் வாங்கிக்க வேண்டாம்ப்பா, குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்துன்னு பற்று இல்லாமல் இரு, அப்படிலாம் முடியும். நிறைய பேர் இருந்திருக்கா, சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, மனசு பகவான்கிட்ட ஸ்திரமாக இருக்கணும், உனக்கு தான் வந்து விடுத்தேங்கிற. அப்படி ஆயிட்டா நீ வாங்கிக்க வேண்டாம்னு சொல்லலை, உனக்கு தான் வந்து விடுத்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அவர் சொல்கிறார், இந்த பாகவத உபன்யாசம் பண்ணுறா பற்றியா, பாகவத பண்டிதாள், ராமாயண பண்டிதாள்னு பேர். ஊர் ஊராக போய் கதை சொல்லுவா. எதுக்கு கதை சொல்கிறான்னா, சில பேர் சம்பாவனைக்காக சொல்லுவா, சில பேர் கதை சொல்லணுங்கிற ஆசைக்காக சொல்லுவா. ஏதோ ஒன்று பகவான் அவளுக்குள்ளே வச்சுட்றான், எதுக்குன்னா அவளுக்கு வைராக்கியம் வந்து அதில் கதையில் சொல்கிற சுகபிரம மாதிரி அவள் கிளம்பிட்டா பாகவதம் யார் சொல்லுவா. அதுக்காக பகவான் விட்டு வச்சுருக்கான். ஆலங்குடி பெரியவான்னு இருந்தார், பெரிய மகான், அவதூத்தராகவே இருந்தவர். அப்புறம் எல்லா ஜனங்களும் பாகவதம் கேட்க ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஒரு கௌபீனத்தை கட்டின்னு வந்து கதை சொல்கிறார். அப்போ அவர் யாராவது ஊருக்கு நீங்கள் பிட்சைக்கு வரையலான்னு கேட்டால், என்ன ஆகாரத்துக்கு இல்லையே நான் உங்கள்கிட்ட சொன்னேனா அப்படிம்பறான். எனக்கு பகவான் படி வளர்க்குறான், என்ன உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பாடாகிறேன். இல்லை எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் வரணும்லாம் வரமாட்டேன், என்ன பண்ணோம், பாகவதம் கேட்குறியா வரேன், எனக்கு நீ ஒன்றும் தர வேண்டாம், நீ ஒன்றும் தர வேண்டாம், பாகவதம் கேட்குறியா நான் வரேன். ஒத்த ரெண்டு பேர் கேட்டால் கூட பாகவதம் சொல்லிகிட்டே இருக்கணும், அப்படி ஒரு ஆசை. அப்போ ஏற்பட்ட வைராகிய சன்னியாசிக்கும் பகவான் அதை ஏன் வச்சான்னு அப்படி இல்லைன்னா யார் சொல்லுவா நமக்கு இல்லையா. அதனால் உன்னை பகவான் வச்சிருக்கிறது உன் மூலமாக ஒரு காரியம் மாறதுக்கு நீ சன்னியாசம் வாங்கிக்க வேண்டாம், மனசளவில் துறவியாக இருக்க பயிற்சி பண்ணுன்னு சொல்கிறார். புஸ்தகத்தில் அகத்துறவுன்னே போட்டிருக்கா. அது படித்த உடனே ஞானானந்த சுவாமியோட உபதேசம் ஞாபகம் வந்தது. சுவாமி சொன்னார், அகத்து உறவு கூடாது, அகத்துறவு வேண்டும்னு சொன்னார். வெளியில் நீ நல்லவனாட்டம் வைராக்கியம் வந்தவனாட்டம் காட்டின்னு உள்ளுக்குள்ளே கபடமாக இருக்காத, கிரகஸ்தனாட்டமே இரு, ஆனால் வைராகியசாலியாக இரு. அது எப்படி இருக்க முடியும்னா, கைங்கரியமே பண்ணிட்டு இருந்தா, பகவன் நாமாவே சொல்லிட்டு இருந்தா, குருநாதருக்கு சேவை பண்ணிகிட்டே இருந்துட்டா, கிரகஸ்த தர்மத்திலே சன்னியாசியாக வாழ்ந்துள்ளாமே. அவருக்கு அதை உபதேசம் பண்ணினார். அப்படி தன் வாழ்க்கையில் ரொம்ப பணிவோடு இருந்து சன்னியாசிகளுக்கும் பக்தாளுக்கும் நிறைய சேவை பண்ணினார். வகுப்பில் பாடம் எடுக்கிறதுங்கிறத அவளுக்கு சாதாரண படிப்பு சொல்லித்தரத்துக்கு மட்டுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை. வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் நல்லா இருக்கணும்னா அவளை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற ஒத்தரை வாழ்க்கை காட்டி கொடுக்கணுமோ இல்லையோ. அதனால் குருமாராஜை பற்றி சொல்கிறதுங்கிறத வச்சுண்டு நிறைய மாணவர்களை, வித்யாசாகர் பள்ளிக்கூடத்தில் இருந்தார் இல்லையா, நம்ம பிரம்மானந்த மகராஜ், ராக்கால் மகராஜ், அப்புறம் சுபோதானந்தர் சுபோதவாள்லாம் இவருடைய மாணவர்கள் தான். முன்னாடி பரமஹம்ச யோகானந்தரே இவருடைய ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கேன். குருமராஜ் சித்தியானத்துக்கு அப்புறம் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகியில்
அவர் சந்தித்த மகான்கள் லிஸ்டில் இவர் எழுதுகிறார். குருமகராஜன் நினச்சிண்டு அவர் சொன்னபடி வாழ்ந்துண்டு ராவம் பகலும் அமுதமொழிகள், தியான அமுதமொழிகள் படிக்கிறது, ராமகிருஷ்ண கதாமிரதம் படிக்கிறது, வரவாளுக்கு அதையே சொல்கிறது. இதை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் இருந்த ஒன்றுத்தினாலேயே அவர் எப்படி ஆயிட்டாருங்கிறத சொல்கிறார் பரமஹம்ச யோகானந்தா. அவரோட யோகானந்தாவோட அம்மா காலம் ஆயிட்டா, அம்மாட்ட ரொம்ப பாசம் இருந்ததுனால அந்த மனசில் இருந்த ஏற்பட்ட அந்த விரக்திங்கிறது தெய்வ பக்தியாக வந்துடுத்து. ஜெகன்மாதாவான அம்பாளை பார்க்கணுங்கிற எண்ணம், அம்மாட்ட முறையிடணுங்கிற எண்ணம். அப்போ மாஸ்டர் மகாசை வந்து அம்பாளோட பேசுவார்னு யாரோ சொல்லியிருக்கான். அதனால் அவர்கிட்ட தினமும் அவன் வீட்டுக்கு போவார். நான் வந்து அம்பாளை பார்க்கணும், அம்பாள் எனக்கு வாழ்க்கையில் அனுகிரகம் பண்ணணும், இது நீங்கள் பேசுகிற எல்லாமே ஜெகன்மாதாட்ட சொல்லுங்களேன் சொல்கிறேன் அப்படிம்பார். இன்னும் ஒரு நாளில் நடக்கிற விஷயமான தினம் தினம் போயிட்டு இது ஏச்சு கேட்டுகிட்டே இருப்பார். மனசில் தாபம் ஜாஸ்தி ஆகிடுது. ஒருவேளை எனக்கு தரிசனம் கிடைக்காதோ, அம்பாள் அனுகிரகம் கிடைக்காதோ அப்படியெல்லாம் எண்ணம் வந்துடுது யோகானந்தாவுக்கு. அன்றைக்கும் போய் கேட்டுட்டு வந்தார், நான் சொல்கிறேன் அம்பாள்கிட்ட, நான் பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நீ ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னார். அன்றைக்கி ராத்திரி 10 மணி இருக்கும், தன்னுடைய அறையில் தன் வீட்டில் தியானம் பண்ணிட்டுருக்கார் யோகானந்தா. அம்பாள் தரிசனம் கொடுத்துட்டான். நான் உன் கூடவே இருக்கேன், நீ கவலைப்படாதே, உன் மேலே எனக்கு எப்பவும் பிரியம் உண்டுன்னு சொல்லிட்டான். தெய்வ தரிசனம் கிடச்சதில் ஒரே சந்தோஷம். அப்புறம் என்னன்னா, இது ஒருவேளை பிரமையாக இருக்குமோ, நிஜமாக தரிசனமானு தெரியலையே, நாளைக்கு மாஸ்டர்கிட்ட கேட்போம் அப்படின்னு மறுநாள் கிடுக்குனு படி ஏறி, எனக்காக நீ அம்பாளை கேட்டேளா நீங்கிற அவர் பார்த்து சிரிச்சுண்டே, அட போக்கிரி பையில என்னை ஏமாத்துறியா, என்னை பரிசோதனை பண்ணுறியா நீ, உனக்கு ராத்திரி 10 மணிக்கு கிடச்சிதா இல்லையான்னார். வில வளர்த்து போயிட்டார். ஒரு ரிஷி மாதிரி ஆகிட்டார் மாஸ்டர். பின்னாடி எப்படி ஆகிட்டார்னா, இவர் அடிக்கடி அவரை பார்க்க போவாராம். இதெல்லாம் பிற்காலத்தில் நடந்த சம்பவம். மாணவர்களுக்கு அவர் எப்படி அனுகிரகம் பண்ணினாருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு நாள் வந்து இவர்கிட்ட பேசிகிட்டே, நான் சினிமா பார்க்க கூட்டின்னு போகிறேன் வரியா அப்படின்னாராம். சரி, அங்கே போய் ஏதோ ஒரு குளத்துக்கிட்ட நின்றுண்டு அதை அப்படி பார்த்துட்டுருக்கிறேன்னா, குருமாராஜ் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார், உருவம் இல்லாத தெய்வத்தை தியானம் பண்ணுறது, நிர்குண பிரம்ம தியானம் எப்படி இருக்கும் ஒரு ஞானிக்குங்கிறத உனக்கு நான் ஒன்றா விளக்கிறேன்னு சொன்னார் குருமாராஜ். ரெண்டு பேரும் போயிட்டுக்கிறது ஒரு நாள் ஒரு குளத்துக்கு கூட்டின்னு போனார். இதில் பார்த்தியா அந்த மீன் எப்படி நீஞ்சிருது பார், அது ஜலத்திலேயே உண்டானது, ஜலத்திலேயே வாழறது, ஜலத்திலேயே போயிடும், அதுக்கு மேலே ஜலம் கீழே ஜலம், இடது பக்கம் ஜலம் வலது பக்கம் ஜலம், உள்ள ஜலம் வெளியில் ஜலம், அப்படி எங்கும் ஜலம், ஜலமயமாக இருக்கிற இடத்துலையே சுதந்திரமாக எப்படி நீஞ்சிருது பார்த்தியா, அப்படி எங்கும் பரபிரம்மம், உள்ளும் தெய்வம் வெளியிலையும் தெய்வம், இடது பக்கம் தெய்வம் வலது பக்கம் தெய்வம், புரந்தரதாசர் மேலே விட்டலா கழகே விட்டலான்னு பாடினார். எங்கும் பகவானை பார்த்து பகவான் இருக்கிற லோகத்தில் பகவானோட கலந்து விளையாடக்கூடிய ஒரு மீன் மாதிரி இருப்பான் அப்படின்னு குருமராஜ் சொல்லியிருக்கார். அது நினைவு வந்துட்டு இவர் அதை பார்த்து உட்காந்துருக்கார். இவர் நினச்சினார் யோகானந்தா, சினிமா கூட்டின்னு போகிறேன் போட்டு குளத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு இவர் அவர் முகத்தை பார்த்தார். ஓ, உனக்கு இந்த சினிமா பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அவர் நெஞ்சு அப்படியே தொடர்றார். அவர் எழுதியிருக்கார் யோகானந்தா, என் உடம்பு பூரா கண் ஆனால் எப்படி ஆகுமோ அது மாதிரி எனக்கு ஆயிடுத்து, எனக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிற எல்லாமே நான் பார்க்குற மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டேன்னு எழுதியிருக்கார். அந்த புக்கில் பிரமிச்சு போயிட்டேன், உடம்பில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு போயிடுத்து, இப்படி கூட நம்ம எனக்கு பின்னாடி நடக்கிறதுலாம் எனக்கு தெரியுது, இந்த பக்கம் நடக்கிறது தெரியுது, எங்கே மேலே எனக்கு எல்லாம் தெரியுது. இப்போ அது மாதிரி என்னுடைய உடம்பு பார்த்தா சாதாரணமாக வெளியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பாவம் மொத்தமாக மாறி போயிடுத்து. அப்படி கொஞ்ச நேரம் நான் அந்த நிலையில் இருந்த உடனே என்னை அப்படி தொட்டு, இந்த படம் நன்னா இருக்கான்னு கேட்டாரான், இந்த சினிமா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாரான். அப்போது ஒரு ஸ்பர்சத்தினாலேயே ஒருத்தருடைய சுபாவத்தையே மாற்றுற அளவுக்கு, ஜெகன் மாதாவோட நேருக்கு நேர் பேசுகிற அளவுக்கு குருமகராஜ் அவருக்கு பரம அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறது பிற்காலத்தில் தெரிய வருது. குருமராஜ் இருக்கிற காலத்தில் ஒரு சமயம் காசிபூரில் இருக்கும்போது சுபோதானந்த மகாராஜ், சுபோத் அவரை கூப்பிட்டு, அவரோட வாத்தியார் இவர் மாஸ்டர், நீ போய் மாஸ்டர் வீட்டுக்கு போய் பேசிட்டு வாடா அப்படின்னாரான். எதுக்கு நாரான், நல்ல தெய்வீகமான விஷயங்கள்லாம் சொல்லுவார் அவர், அவரே இன்னும் குடும்பத்தில் இருக்கார், அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு இவர் கேட்குறாராம். குருமராஜ் வந்து ராக்காலஜிகிட்ட சொல்கிறார், பிரம்மானந்த மகாராஜிட்ட, இந்த பொடிப்பை அப்படி பேசுகிற பற்றியாவன் அவருக்கு என்ன தவிர வேறு ஒன்றும் தெரியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான், அங்கே போன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அங்கே போனால் நான் அவங்கள பற்றி இப்படி பேசினேன், குருமராஜ் அப்படி சொன்னார்னு அவர் சொல்கிறார். அவர் சொன்னது தான் நிஜம், எனக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது.
என்ன பண்ணுறேன் தெரியுமா, அமிர்தமயமான ஒரு கடலோடைய கரையில் உட்காந்துட்டுருக்கேன். அதுலேருந்து சில குடங்கள் அந்த அமிர்தத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். வருவாளுக்கெல்லாம் அதுலேருந்து துளி துளி பிரசாதம் தரேன். அது யாரெல்லாம் சாப்பிட்றாலும் அவளை நன்னா இருக்கா, எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்ன. அப்படித்தான் தன் வாழ்க்கையை பூரா அப்த மொழிகளுக்காகவே தியாகம் பண்ணின ஒரு அற்புதமான சரித்திரம். அதனால் நிறைய பக்தாள் இவர் கொண்டு போய் குருமராஜரை சேர்க்குறாங்க. நல்ல பிள்ளை படிக்கிற வாத்தியார் இவருக்கு ஒரு பட்ட பேர் ஆகிடுது பின்னாடி. தத்துவ படிப்பெல்லாம் நிறைய படிக்கிறது, கேசவ சந்திரசேனுடைய லெக்சர் கேட்கறது, அந்த நாட்டம் எல்லாம் போய் நாட்டம் பூரா குருமராஜுக்கிட்ட மட்டுமே வந்துடுத்து. இப்போ அத்தியாத்மிக சாதனைகள் பண்ணினா சத்சங்கத்தில் இருந்தால் பகவானை பார்க்கலாம்ங்கிற நம்பிக்கை உறுதி ஆகிடுது. அப்போ இஷ்ட தெய்வம்னு ஏதாவது ஒன்று வச்சுருந்தா அதை இவர் பார்த்தாரோன்னு கேட்டால், இஷ்ட தெய்வம் குருமகராஜன்னு புரிஞ்சுன்னு குருமகராஜன் நேராக பார்த்தார். அவர் கூட இருந்து பழகி பிற்பாடு தட்சிணேஸ்வரத்தை பற்றிலாம் சொல்லும்போது சொல்கிறார், 30 வருஷ காலம் தெய்வம் மனுஷ ரூபத்தில் நடமாடின இடம்ங்கிற. நிறைய புண்ணியக்ஷேத்திரத்துக்கெல்லாம் போயிருக்கார், ஆனால் எந்த க்ஷேத்திரத்துலேயும் மகிமை இல்லை, தட்சிணேஸ்வரத்தில் தான் அந்த மகிமை இருக்குங்க. எல்லாம் சேர்ந்த ஒரு இடமாக இருக்குது. சாதாரணமாக ஏதோ கோவிலுக்கு போகிறாப்பில் அங்கே போயிடப்படாது. அவருடைய உபதேசங்கள், அவருடைய சரித்திரம் எல்லாம் படித்து உள்வாங்கிண்டு எப்போவோ அது நடந்த இடம்னு நினப்பு இல்லாமல் இப்போ அவர் அங்கே இருக்காருங்கிற எண்ணத்தோடு போகணுங்கிற. அங்கே போய் அந்த அறையில் இருக்கும்போது கண்ணு மூடி உட்காந்து அவர் அந்த கட்டியில் உட்காந்து, சின்ன கட்டியில் உட்காந்து பேசுகிறதையும் பெரிய கட்டியில் படுத்துக்கிறதையும், இந்த தாழ்வாரத்தில் நின்று கங்கையை பார்க்குறதையும், அங்கே பக்தாள்லாம் வந்து அவரோட சத்சம்பாஷணம் பண்ணுறதையும் பாட்டு பாடுறதையும் ஆடுறதையும் மனசில் வாங்கிட்டு தான் அப்படி தரிசனம் பண்ணணுங்கிற சொல்லித்தரார். எல்லாருக்கும் காமார்புக்கூர் கொடுத்தலும் போனார். போனபோது அக்ரூரர் எப்படி பிருந்தாவனத்தில் ரத்தத்திலேருந்து இறங்கி குதித்து எங்கெல்லாம் கிருஷ்ணனோட திருவடிகள் தெரிகிறதோ அப்படி மக்கனமாகி ஆனந்தப்பட்டாரோ அது மாதிரி அந்த புழுதியெல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேங்க. இங்கே இருக்கிற ஒரு பூனையும் நாயும் கூட வணங்கலாம், ஏன்னா என் குருநாதரோட இடத்துல இருக்கேன் அப்படின்னு. அவர் சாமானியப்பட்டவர் இல்லைங்கிறது இவ்வளவு படித்தவர் அனுபவத்தினால தெரிஞ்சுட்டு அமுதமொழிகள் வாசிக்க வாசிக்க நமக்கு தெரியும். இது மாதிரி ஒரு மூர்த்தியை நம்ம பார்க்க முடியாது, அப்பேற்பட்டவர் நாங்கள்லாம் பார்த்தோம் தரிசனம் பண்ணினோம்னு. அவருக்கு கிறிஸ்டியானிட்டிலையும் நிறைய நாலேஜ் இருக்குது. ஒரு ஃபாதர் ஒரு சமயம் பேசினுக்கிறத பைபிள்லேருந்து நிறைய கோட் பண்ணாராம் மாஸ்டர். அவர் மாஸ்டர்னு தான் குருமகராஜோட சம்பிரதாயத்தை சொல்லுவார். அவர் எம்னு போட்டுக்கிறார் மகேந்திரநாத் குப்தாக்கு, மாஸ்டர் மகாஷை. மகாஷைனா ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். அந்த ஃபாதர் சொன்னாராம், இவ்வளவு டீப்பாக நீங்கள் எங்கள் பைபிள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேளேன்னு. அதுக்கு ஒரு மெதுவாக சொல்கிறார், நாங்கள் பைபிள் மட்டும் தெரிஞ்சுக்கல, ஜீசஸ் கூடவே வாழ்ந்துட்டோம்னு. அவர் பொறுத்தவரை அவதார புருஷால் யார் யாரெல்லாம் பூமிக்கு வந்தாலும் அவ்வளவும் சேர்ந்த ஒரே ரூபம் குருமாரார். அவரே ராமர், அவரே கிருஷ்ணன், அவரே பரமேஸ்வரன், அவரே அம்பாள், அவரே என்னென்ன மகான்களோ அவ்வளவுங்கிற ஒரு உறுதிப்பாடு இருந்ததுனாலே ஜீசஸோடலாம் நாங்கள் வாழ்ந்திருக்கோம்னு சொல்லி. அப்போ காமார்புக்கு போயிட்டு வந்திருக்கார் குருமாராஜ் காலத்திலேயே. போயிட்டு வந்துட்டு நான் பார்த்தேன், நான் என்னென்னலாம் பார்த்தேன், நீங்கள் அவதாரம் பண்ண பூமியை பார்த்தேன், நீங்கள் அந்த பாடசாலை லாகா வீட்டு பாடசாலையில் படித்தேன் அங்கே பார்த்தேன், சிவராத்திரி அன்றைக்கி ஒரு வீட்டில் அப்படியே சிவன் வேஷம் பண்ணி அப்படியே நின்று மக்னமான பார்த்தேன், அப்படியே ஒன்றுன்னா நான் பார்த்ததெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார் குருமராஜ், சொல்கிறார், இது இந்த பக்திக்கு என்ன பேர் தெரியுமா பக்தாடெல்லாம் கேட்குறார். ஒரு சமயம் ராமருடைய அவதார காலம் ஆனதுக்கு அப்புறம் விபீஷண சிரஞ்சீவி தானே இருந்துகிட்டே தானே இருப்பார். யாரோ ஒரு மனுஷன் சமுத்திரத்தில் போனவன் ஸ்ரீலங்காவில் ஒதுக்கப்பட்டுட்டானான், ராட்சஸரெல்லாம் நினச்சிட்டாலும் அவன் நல்ல வேட்டை கிடச்சிது மனுஷனை பிடிச்சி திங்கலான்னு. ஆனால் ராஜாட்டு ஒரு வார்த்தை சொல்லணுமேனு விபீஷணன் தான் அப்போ ராஜா. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே விபீஷணன் சொன்னாரான், ராமர் எந்த மனுஷ ரூபத்தில் அவதாரம் பண்ணாரோ அந்த மனுஷ குலத்திலேருந்து ஒருத்தன் வந்திருக்கானா, ராமருக்கு பண்ணுற பூஜையை பண்ணணும்னா. மனுஷ குலத்தில் இருக்கிறவன்னா ராமரோட குலம்னு சொல்லி அவனுக்கு அத்தனை உபச்சரணை பண்ணி பரிசுகள் கொடுத்து ராமர்னு நினச்சி ஆரத்தி எல்லாம் காட்டினான். அது மாதிரி நம்ம இஷ்ட தெய்வம் நம்ம குரு எதுவோ அதோட சம்பந்தப்பட்டதெல்லாமும் அப்படியே வழிபடுறது தான் பக்திங்கிற குருமர். அவரை சேர்ந்தது அவரை சேர்ந்தது அப்படிங்கிற அந்த பாவ பக்தி இருக்கணும். இவரோட பக்தி எப்படின்னா, அவள் அண்ணா ராம்குமார்ஜி குருமராஜோட அண்ணா வந்து ஒரு பாடசாலை வச்சுருந்தார் இல்லையா கல்கட்டாவில், அந்த தெரு வழியாக போனால் அந்த பில்டிங்கை கும்பிடுவார். அவள் அண்ணாக்காக சில வீடுகளெல்லாம் பூஜை ஏற்றுண்டு குருமராஜை போய் பண்ணி வச்சுருக்கார் சின்ன வயசில். அந்த வீடெல்லாம் தாண்டி போனால் அந்த வீடெல்லாம் கும்பிடுவார். என்ன போய் இதெல்லாம் கும்பிடுறேன்னு, அந்த வீட்டில் குருமாராஜ் பூஜை பண்ணியிருக்காரு, பா டாக்கூர் பூஜை பண்ணியிருக்கார், உனக்கு தெரியுமா, இந்த தெரு வழியாக ஒருத்தன் நடந்து போனால் அவன் யோகி ஆகிடுவான் அப்படிம்பார். என்ன புஷ்டியான ஒரு பாவபக்தி, மேலோட்டமான பக்தி இல்லாமல் அவர் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது பவித்திரமானது அப்படின்னு
குரு மகாராஜ் என்ன பண்ணினா, முக்கியமான சம்பாஷணை எல்லாம் நடக்கும் பொழுது இவர் எங்கேயாவது தியானம் பண்ணுவோம் எங்கே போயிருந்தால் அவனை கூட்டின்னு வாம்பர். அவர் எதிர்க்கையே இன்னொருத்தர் அதை சொல்லுவார், நான் சொன்னதை நீ மனசில் வாங்கிண்டியா, என்ன புரிஞ்சுட்ட திருப்பி சொல்லு அப்படிம்பார். அப்போ இருக்கிறவன் யாருக்கும் புரியாது எதுக்காக இவர்கிட்டையும் அதை மனசில் பதிய வைக்கிறார்னு. பின்னாடி சிவானந்த சுவாமியாக வந்த தாரக் மகாராஜ் கூட நோட்ஸ் எடுத்துப்பார். அவர் கூப்பிட்டு சொன்னார், இதெல்லாம் நீ எடுத்துக்காத, உனக்கு வேண்டாத வேலை, சொல்கிறத மனசில் வாங்கிக்கணுட்டார். ஏன் நம்ம எடுத்துனா என்ன தப்புன்னு நினச்சினாரான குருமராஜன் மீறலை, அப்படியே எழுதினவரை தூக்கி கங்கையில் போட்டுவிட்டார். பின்னாடி சொல்கிறார், இந்த வேலைக்காகவே தான் குருமராஜ் அவரை சிருஷ்டி பண்ணியிருக்கார், அவர் அதுக்குன்னு கொண்டுருக்காருங்கிறதுனால நாங்கள் யார் பண்ணினாலும் அவர் பண்ணின மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை தன்னுடைய பர்சனல் ஸ்மரணத்துக்காக, குரு ஸ்மரணத்துக்காக எழுதி வச்சுட்டாரு தவிர, இது நாளைக்கு இது பெரிய ஜனங்களுடைய வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக வரப்போகிறது. காலங்காலமாக ஜனங்களுடைய தலையெழுத்தியே மாற்றி ஏகப்பட்ட ராமகிருஷ்ண பக்தால் வர்றதுக்கு இது காரணமாக இருக்க போகிறதுன்னு அவர் தெரியாது. பாவம் கிரீஷ்சந்திர கோஷ் இது கேள்விப்பட்டு குரு மகாராஜ் சித்தியானதுக்கப்புறம் அதனால கேள்விப்பட்டேன், அது கொஞ்சம் படிக்கிறதுக்கு தரையிலான்னாரா, அது மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு இல்லை, அது என்னுடைய சொந்த அனுபவத்துக்கு, மன்னிச்சுக்கோங்கன்னுட்டேன். ஆனால் இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இன்றைக்குமே மகான்களோட பழகினவாளை பார்க்க நேர்ந்தால் அனுபவம் கேட்கட்டும், விடவே கூடாது, கேட்டுக்கணும் இல்லையா, அவளை விட்டுடக்கூடாது. அவளாம் சொல்ல மாட்டான், யார் நிறைய டாம்டாம் அடிக்கிறாளோ அவளுக்கு அனுபவமே இருக்காது, யாரோ சொன்னதை இவா சொல்லுவா. நிஜமான அனுபவம் இருக்கிறவ அப்படியே ஆழ்ந்து அந்த மக்னமாக இருப்பான். அவளை கெஞ்சி 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 சந்தர்ப்பம் வாங்கினா, சத்குருநாதரோட ஞானானந்த சுவாமி அனுபவங்கள்னா அப்படி நாமாஜிட்ட கெஞ்சி கெஞ்சி தான் நான் வாங்கியிருக்கேன். சாமியை பற்றி உபன்யாசம் பண்ணுறோம்னா அப்படி பழகினவாளோட ரொம்ப அப்புறம் சொல்கிறேன்ப்பா அப்படின்பா, சொல்ல மாட்டேன். இன்றைக்கி எங்கள் பஜனை குரு நாமாஜியுடைய ஜெயந்தி, இன்றைக்கி அவ்வளவு அனுபவிச்சிருக்கான். மகான்களோட யார் இருந்தாலோ யார் பழகினாலோ அவளை விடவே கூடாது. இன்றைக்கி ஸ்ரீமடம் பாலுமாமான்னு இருந்தார், அவர் சொல்லி தான் பெரியவாளை பற்றி இத்தனை விஷயங்கள் வெளியில் தெரிய வருது. ஏன்னா ஞானிகளோட பழகிறவா யாரோ அவளை விட்டுடவே கூடாது. இவர் பொக்கிஷமாக வச்சுருக்கார். அப்புறம் தெரிஞ்சு பின்ன சன்னியாசி சிஷ்யாள் கிரகஸ்த சிஷ்யாள்லாம் தொடர்ந்து இவர் கேட்குறா, எங்களுக்கு அந்த ஸ்மரணை எங்களுக்கு வர வேண்டாமா, நீங்கள் ரகசியமாக படித்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து இங்கிலீஷில் ஒரு துண்டு பிரசுரமாக ரெண்டு போட்டிருக்கார். அதுக்கு அப்படி ஒரு வரவேற்பு. அதுக்கப்புறம் சுவாமிஜியிலேருந்து அம்மாலேருந்து எல்லோரும் சொன்னவுடனே அவரால் மீற முடியல. அதுக்கப்புறம் வங்காளத்திலேயே ராமகிருஷ்ண கதாபிரசங்கன்னு பார்ட்டு பார்ட்டாக அதை வெளியில் வர்றதுக்கு அவர் வயசான காலத்தில், உடம்பு முடியாத நேரத்தில், அவர் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, அவருக்கு உடம்பு முடியல, அப்படி இருந்தாலும் படிக்கிறத கண்ணில் ஜலம் வரும். அது பாவத்தினாலேயும் இருக்கும், கண்ணு முடியாதனாலேயும் இருக்கும். அப்போ விடாதபடிக்கு அந்த ஃபிஃப்த்து பார்ட்டு வெளியில் வர்ற மட்டுக்கும் அவர் உழைச்சிட்டும் கடைசி பார்ட்டு அப்படி வரப்போகிறது, அது வந்து ப்ரூஃப் பார்த்தாச்சுங்கிறத இந்த வேலைக்காகவே வந்தது மாதிரி அவர் கிளம்பினார்னு சொல்கிறேன். சமயத்தில் வீட்டில் இருந்துட்டுருப்பார். நமக்கு பகவான் நல்ல சௌரியமாக தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கான், ஒரு பெட்டு கொடுத்துருக்கான், தலாணி கொடுத்துருக்கான், அழகாக படுத்துக்கிறோம். இந்த வீடு வாசல் இல்லாத வாழ்நாள் எப்படி கஷ்டப்படுவா அப்படின்னு தோணிடுச்சுன்னா உடனே பெட்டை சுருட்டி வச்சுட்டு கிளம்பி போய் தெருவில் பிளாட்ஃபார்த்தை படுத்துட்டுருக்கிற பக்கத்தில் துண்டு வச்சு படுத்துட்டுருவார். இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கணும். நீ பகவான் நம்மளை சௌரியமாக வச்சுருக்கான், ஏழைகள் என்ன பாடுபடுறாங்கிறத நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வித்தியாசமான மனநிலை உள்ளவர். ஜெகநாதபுரியிலேருந்து ட்ரெயின் வர்ற அந்த நேரத்துக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனை உட்காந்துருப்பார். எதுக்குன்னா புரி போயிட்டு வர்றவாளுடைய சந்தோஷமான முகத்தை பார்க்கணுமா, ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாதன் கத்தின்னு வருவா. அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆனந்தம், பகவானை பார்த்தவாளை பார்த்தா ஒரு ஆனந்தம். அப்படி ஒரு பாவத்திலேயே திளைச்சிருப்பார். யாராவது புரி ஜெகநாத்தோ இல்லை எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொடுத்தா, புரி ஜெகநாத் பிறந்த ஒரு மூங்கில் கூடையில் பிரசாதம் கொடுப்பா, நீங்கள்லாம் பார்த்துருப்பேள். அவருக்கு நைவேத்தியம் பண்ணின அந்த அன்ன பிரசாதமாக அப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுப்பா. அது மாதிரி கொடுத்தா இவர் என்ன பண்ணுவாரா, தான் சாப்பிட்டு விநியோகித்ததுக்கப்புறம் அந்த டப்பாவை தூக்கி போட மாட்டாராம். அது எதுக்கு காலி ஆகிடுத்தானே, இல்லை அதை பார்க்கும்போதுனா ஜெகநாதர் ஞாபகம் வரும், அதனால் இருக்கணும். நான் அது மாதிரி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவன் வீட்டுக்கு ஞானானந்த சுவாமி வந்திருக்கார். அவா தபோவனம் போகும்போதோ சுவாமி இவா வீட்டுக்கு வரும்போதோ சுவாமி விபூதி பொட்டலம் கொடுத்ததெல்லாம் அந்த விபூதியெல்லாம் எட்டுன்னுட்டா. அந்த பொட்டலத்துக்குன்னு ஒரு பியூரோ வச்சு வச்சுருக்கான், அத்தனை பொட்டலம் இருக்காங்க. அந்த பேப்பர் மட்டும் என்ன, சுவாமி கைப்பட்ட பேப்பரான். ஆ அதுதான் எந்த விதத்திலையாவது குருநாதர் சம்மந்தப்பட்டது, தெய்வம் சம்மந்தப்பட்டதுன்னா அதை பூரணமான பாவத்தோடு அதை பார்க்கறது. தட்சிணேஸ்வரர் போனார்னா குரு மகாராஜ் சித்தியானதுக்கப்புறம் அவர் எந்த படித்துறையில் குளிப்பாரோ அந்த இடத்துல போய் ஜலத்தை எடுத்து புரட்சணம் பண்ணி துண்டை நன்னா நினச்சி அதை அப்படியே எடுத்துன்னு வந்து அதை ஒரு ப
பாத்திரத்தில் பிழிஞ்சு அதை எல்லாருமேலையும் புரோட்சணம் பண்ணுவாராம். ஏன்னா குருமகராஜ் ஸ்நானம் பண்ண கங்கையா, கங்கை பவித்திரமாயிடுதான் குருமகராஜ் ஸ்நானம் பண்ணதுனால. அப்படி ஒரு பக்தி அவருக்கு. பிற்பாடு ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினார், அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தை வேறு இடம் மாற்றினார். அந்த இடத்துக்கு தான் யோகானந்தாவும் போய் அவரை தரிசனம் பண்ணினார். யோகானந்தா பின்னாடி சொல்கிறார், நான் சின்ன பையனாக பழகியிருக்கேன் அவரோட, அவரோட அருமை எனக்கு ரொம்ப தெரியல. இப்போ நான் நினச்சிட்டேன்னா அவர் அவர் எனக்கு பண்ணின உபகாரத்தை நினச்சிண்டா, அவர் எங்கெல்லாம் நடந்திருக்காரோ மாஸ்டர் அந்த இடத்துலலாம் அங்கே பிரதட்சணம் பண்ண போல இருக்குன்னு யோகானந்தா சொல்கிறார்னா, குலோபிய மகாத்மாவாக இருந்திருக்கார். வாரணாசி போனார், திரைலிங்க சுவாமி பற்றினா குரு மகாராஜ் சொல்லியிருக்கேன், அவரை தரிசனம் பண்ணினார். பாஸ்காரானந்த சுவாமி தரிசனம் பண்ணி தத்துவார்த்தமாக நிறைய சம்பாஷணை பண்ணினார். பிருந்தாவனமோ ஹிருஷிகேஷோ ஹரித்வாரோ எங்கே வேணால் போயிருந்தாலும் மனசு பூரா தட்சிணேஸ்வரத்திலேயே தான் நிறைஞ்சிருக்கும். குருநாதருடைய சன்னிதானத்துக்கு மேலான சன்னிதானம் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட குரு பக்தராக இருந்துட்டு பாவபூர்வமாக எப்படி சுவாமி தரிசனம் பண்ணணும் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுத்து, தட்சிணேஸ்வரத்துக்கு யார் ஒரு தரம் போயிருக்காளோ குருமகராஜோடைய கிருபையால் அவளோட பாபங்கள்லாம் பஸ்மம் ஆகிடும். ஒரு தரம் அந்த மண்ணை மிதிச்சுட்டா போகிறோம், பாபங்கள் இல்லாத போயிடும். ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள்லாம் அவரோட பார்த்துருக்கேள் பழகிருக்கேள், என்ன இருந்தாலும் நாங்கள்லாம் லேட்டாக தெரிஞ்சுனுட்டோம், எங்களுக்கு இப்போ பார்க்க முடியலையே, வருத்தமாக நேரம் இருக்கும், நீங்கள் அப்படி வர்ணிச்சிருக்கேள். அதுக்கு அவர் சொன்னாரா, இல்லை இல்லை குருமகராஜ் என்னதுமா சொல்லுவார், அப்பாவோட சொத்து பூரா குழந்தைகளுக்கும் பார், அதனால் அவரோட ஞான வைராக்கியம் அவரோட பக்தியெல்லாம் அவரை நினைக்கிறவ அவ்வளோ பேருக்கு உரிமை உண்டும் பார். யாரெல்லாம் குருமகராஜை நினைக்கிறாளோ அவரை தியானம் பண்ணுறாளோ அத்தனை பேருக்கும் அவருடைய சொத்து ஞான பொக்கிஷத்தை திறந்து வச்சுருக்கார். அவரை பார்த்த வாளுக்கு தான் தருவேன்னு சொல்லலை, நினச்ச வாளுக்கெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கார். அது உங்களுக்கும் உண்டுன்னு சொல்லி எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் பகவானை நினைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதை தான் நாங்கள் எங்கள்கிட்ட வரவாட்ட சொல்கிறோம், எங்களோட உபதேசம்னு ஒன்றும் கிடையாது, அவர் பண்ணின உபதேசம். நல்ல படகோட்டி வந்து புயல் அடிக்கிறது மழை கொட்டுறதுன்னு பயப்பட மாட்டான், எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் படகோட்டுவான். அவர் வாழ்க்கையில் கஷ்டம்னு வர்றவன் கஷ்டத்தினால தளர்ந்து போக மாட்டான், இந்த கஷ்டத்தை கடவுள் காப்பாற்றுவார்னு தைரியமாக இருப்பான். அப்படி தான் வாழ்க்கையில் வாழறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அப்படி வாழ்ந்து தான் அவர் வயசான காலத்தில் இதெல்லாம் சொல்கிறார். அப்படி வாழ்ந்து வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கோம், அதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பக்தாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார். ஒரு இளைஞன் ஒரு சமயம் சொன்னால், வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சிரிச்சுட்டே சொன்னார், குடிச்சுட்டேன் போதையாக இருக்குங்கிறாப்பில் இருக்குப்பா நீ சொல்கிறது. சம்சார வாழ்க்கையில் ஆசாபாசங்களில் மாட்டின்றவன் யாருக்கும் நிம்மதி என்றைக்கும் கிடைக்காது. நிறைய பணம் சம்பாதிக்கணும், விஷய போகங்களில் ஈடுபடணுங்கிறதுக்கு தான் மனுஷன் படிக்கிறான், சம்பாதிக்கிறான், வாழறான். ஆனால் இதுக்கு வாழ்க்கை இல்லைன்னு என்றைக்கு புரிஞ்சுக்கிறானோ அன்றைக்கி தான் நிம்மதி கிடைக்க போகிறதே தவிர, போகத்தில் மாட்டின்னுட்டேன் இதில் எனக்கு பிரச்சனை வருதுன்னா வரதான் வரும். குருமராஜ் சொல்லுவார், சப்பாத்தி கள்ளியில் இருக்கிற ஈரத்துக்காக ஒட்டகம் போய் அதை கடிக்கும், கடிச்சதுன்னா அந்த முள்ளெல்லாம் இது வாயை குத்தி கிழிக்கும், அதில் இந்த ரத்தம் கொட்டும், பரவாயில்ல நன்னா உப்புறப்பாக இருக்கேன்னு நினைக்கும் ஆசடு. அது மாதிரி உன்னுடைய சிரமத்தையே நீ அனுபவிச்சுட்டுருக்க, அதனால் ஆசாபாசங்கள்லேருந்து வெளியில் வந்தாலொழிய இதுக்கு நிவாரணம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு அமுதமொழிகள் எடுத்து எடுத்து படித்து காட்டுவார். யார் வந்தாலும் அதை எடுத்து படித்து காட்டுவார். குருமகராஜ் சொன்னதையே தன் அபிப்பிராயம்னு ஒன்றுமே இல்லாமல் அவரோட அபிப்பிராயம் அவரோட உபதேசம் அப்படின்னு வாழ்ந்து 1932 வருஷம் ஜூன் மாதம் 4 அன்னைக்கு பூர்ணமான பிரஜையோட, உடம்பு முடியாமல் போய் திண்டாடி அப்படியெல்லாம் ஒரு நல்ல பிரஜையோட, அம்மா டாக்கூர் உங்கள் தோளில் இந்த குழந்தையை ஏற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அம்மாட்டையும் அவ்வளோ பக்தி அவருக்கு, குருமராஜிட்ட அப்பேற்பட்ட திருட விஸ்வாசம், அந்த குரு பக்தியும் அந்த கிரந்த ரச்சனையும் அவர் அவர் எழுதி கொடுத்த அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான நூலால் அவர் மனசு திருப்பியும் திருப்பியும் திருப்பி குருமகராஜோட லீலையில் அவர் சம்பாஷணையில் அவர் உபதேசத்திலேயே நிலச்சி இருந்து அத்தனை பேருக்கும் அதை அனுகிரகம் பண்ணி கிளம்பியிருக்கார். அவரோட குருமகராஜை பற்றி வர்ணிக்கிறத கடைசியில் கொடுக்குற புஸ்தகத்தில், அவரை பற்றி எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அம்மாவை தேடி ஓடக்கூடிய ஒரு 5 குழந்தை மாதிரி என் குருநாதர். இப்போ பார்த்தாலும் அம்பாள் தியானத்திலே இருப்பார். அவர் எதுக்கு ஊமை சொல்கிறதுன்னு தெரியல. தோட்டத்தில் அழகாக நல்லா மலர்ந்து மனம் வீசி பார்க்கவும் அழகாக இருக்கு, நல்ல வாசனை அதில் அப்பேற்பட்ட தேன் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மலர் அவர்.
ஒரு ஜோதி ஸ்வரூபம். உலகத்தில் என்னென்னலாம் வெளிச்சம் இருக்கோ இத்தனை வெளிச்சத்துக்கும் காரணமான மூல வெளிச்சம். நம்ம பாடுறோம் இல்லையோ, ஜோதிர ஜோதி உஜ்வல ஹிருதி கந்த், அதான் அர்த்தம் இருக்கு. ஜோதிக்கெல்லாம் ஜோதியானவர் அவர் அப்படின்னு சொல்லி இடைவிடாமல் அம்பாளோட புகழை பாடக்கூடிய ஒரு தேவலோகத்து வீணை, பெரிய ஞான சமுத்திரம். சமுத்திரத்தில் ஆழம் இருக்க இருக்க அலை இருக்காது, அமைதி இருக்கும். அந்த அடர்ந்த நீல நிறம் பார்க்கவே அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட சச்சிதானந்த சாகரம், அந்த சாகரத்தில் ஒரு மீனாகவே அவரே தளைச்சின்று இருந்தார். தெய்வமாகவும் தெய்வ பக்தனாகவும் ஒரே நேரத்தில் இருந்தவர். இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டு கூடு கூடுக்கு பற்றி கவலை இல்லாமல், கூடு கலைஞ்சாலும் கவலை இல்லாமல், ஆகாசத்தில் பறக்கிற ஒரு பட்சி மாதிரி எந்த விதமான ஆசிரியத்தை பற்றியும் கவலைப்படாது இருந்தவர் அப்படின்லாம் நிறைய அவரோட கவி ஹிருதயத்தில் சொல்லிட்டு, இவ்வளவும் நான் முயற்சி பண்ணேன், என்னால் அவரை பற்றி சொல்ல முடியல. எந்த உதாரணமும் அவர் விளக்கிறதுக்கு போகவே போகாது. ஏன்னா யார் மனசுக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்டவரோ அவர் மனசுக்குள்ளே சொல்லுக்குள்ளே கொண்டு வர முடியாதுங்கிறதுனால இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என் குருநாதர்னு முடிக்கிறார். நம்ம ஆரத்தியில் பாடுற பாட்டு இங்கே வருது. நமோ நமோ பிரபுவாக்கியமநாதித, நமோ நமோ பிரபுவாக்கியமநாதித, மனோவச்சனை காதார் பிரபு மனோவச்சனை கா. மனசுக்கும் வாக்குக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் யாரோ அவர் வாக்குக்கு அதீதமானவர், மனசுக்கு அதீதமானவர், வாக்குக்கு அதீதமானவர். அவர் வர்ணிக்க முடியாது, வர்ணனைகள்லாம் அந்த இடத்துல அடங்கி போயிடும்ங்கிறதுனால எத்தனையோ படிப்பாளிகள், பெரிய பெரிய மேதைகள், வித்யாசாகர் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய கல்விமான், இவர் இவருக்கு இவர் இவர் எந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தாரோ அது ஃபவுண்டர் அவர். அவர்லாம் அவர் குருமஹாராஜை தரிசனம் பண்ணுறதுக்கு இவர் காரணமாக இருந்திருக்கார். குருமஹாராஜோட புகழ் அந்த காலத்தில் பரவறதுக்கு, நிறைய பக்தாளுக்கு குருமஹாராஜோட மகிமை தெரியறதுக்கு, அதனால் வாழ்க்கை சிறக்கிறதுக்கு காரணமாக இருந்து ராமகிருஷ்ண சம்பிரதாயத்தில் ஒரு கிரந்தகர்த்தான்னு சொல்லக்கூடிய வேதவியாச சன்னிதானத்தில் அந்த சுரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகாத்மா, மாஸ்டர் மகாசை. பிற்காலத்தில் அவரே மகாத்மாவாக சித்த புருஷராகவும் இருந்து எந்த நேரத்திலையும் தன்னுடைய மகிமையை காட்டி கொள்ளாமல் அடக்கமாகவும் இருந்து குரு பக்தி எப்படி பண்ணணும், குருவை எப்படி உபாசனை பண்ணணும்னு நமக்கு காட்டி கொடுத்தார். மனுஷ வடிவத்தில் தெய்வம் வந்தால் ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா. சசிமாரா சொல்லுவார், கண்ணு முன்னாடி பார்த்துட்டோமே, இங்கே நம்பிக்கை வராத, பார்க்காத எதுக்கிட்டையோ, நீ எப்படி நம்பிக்கை வர போகிறது உனக்கும் இல்லையா. துக்காமணே கைசே ஆந்தளே ஜன கேலே விசரூன கரியா தேவா. துக்காரா மாரா சொல்றார், குருநாதர் மேலே நம்பிக்கை வராத எந்த கோவிலுக்கு போய் என்னடா சாதிக்க போறேங்கிறார். அவர் அதுக்கு மேலே காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா குருவுக்கு மேலே? சத்குரு வாஞ்சுனி சாம்படே நசோ தராவே தே பாய ஆதி. குரு மகாராஜ குரு ஜெய ஜெய பரபிரம்ம சத்குரு, குரு மகாராஜ குரு ஜெய ஜெய பரபிரம்ம சத்குரு, குரு மகாராஜ குரு ஜெய ஜெய பரபிரம்ம சத்குரு. சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். நாளைக்கு நாகமகாசயன்னு சொல்லக்கூடிய துர்காச்சரண நாகர், அவரும் கிரகஸ்த தர்மத்திலேயே வைராக்கிய புருஷனாக வாழ்ந்து காட்டினவர். சுவாமிஜியே சொல்கிறார், உலகம் பூரா சுற்றியிருக்கேன், அவர் மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததில்லைன்னு சுவாமிஜியே சொல்கிறார். கிரீஷ்சந்திர கோஷம் அவரை பற்றி சொல்கிறத, மாயை தன் வலையை வீசி எல்லாரையும் பிடிச்சுட்டா, ரெண்டு பேர் பிடிக்க முடியல. ஒன்று சுவாமிஜி, அவர் பரமேஸ்வரனுங்களாம் விஸ்வரூபம் எடுத்துட்டார், அந்த விஸ்வரூபத்தை மாயையால் பிடிக்க முடியல, வலை வீச முடியல. இவர் அடக்கமாக இருந்து இருந்து இத்தினூண்டாகி மாயையுடைய அந்த வலையில் இருக்கிற துவாரத்து வழியாக வெளியில் வந்துவிட்டார். அவரோட மகிமை பெருசு, அவர் பிடிக்க முடியல, இவர் தன் அடக்கத்தினால வெளியில் வந்துவிட்டார். அந்த மாதிரி ஞானிகளை பார்க்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஞானியாக இருந்து காட்டி தன் வாழ்க்கையை குருமகராஜுடைய கிருபையால் செழிக்கும்படியாக பண்ணின பெரிய பாவ பக்தர். ஆசை நாகமகாசை மாதிரிலாம் ஒரு பக்தரை பார்க்க முடியாது. ஸ்ரீதர ஐயா வாழ் மாதிரி தான் இருக்கிற இடத்துலையே கங்கை வரவழைச்சு காட்டினவர். அவர் பண்ணின அந்த லீலை இவரும் பண்ணியிருக்கார் டாக்காவில். அவர் சரித்திரத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய்.